அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் வந்து ஞான முகாம் என்னென்னக்கி நடக்குது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் ப்ளீஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ செப்டம்பர் இந்த மந்தோட ஞான முகாம் வந்து 27, 28, 29 மூணு நாள் பகவத் ஐயாவே வந்து கண்டக்ட் பண்ணுற ஞான முகாம் சேலத்தில் நடக்குது. ஸோ முடிகிறவங்க கலந்துக்கோங்க. கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கணுன்றவங்க திருப்பி யூ கேன் கான்டாக்ட் வனஜா மேடம். நீங்கள் ஆல்ரெடி போயிருக்கீங்க, இப்போ திருப்பி ஒரு மாதிரி கன்ஃபர்மேஷனுக்காக வரீங்க அப்படின்னா ஐ திங்க் தெர் இஸ் அ கன்செஷன் இன் த ஃபீஸ் ஆர் சம்திங். இன்கொயர் பண்ணிட்டு நீங்கள் கலந்துக்கங்க உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா. அண்ட் தென் உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாருக்காவது ஆன்மீகம் சம்பந்தமா இல்லைன்னா கூட ஒரு ரெகுலரான ஒரு ப்ராக்டிக்கலா ப்ராப்ளம்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடிக்ஷன்ஸ் ரிலேட்டடா ப்ராக்டிக்கலா இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கும் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க வந்து இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கோங்க. எவ்வளவோ விஷயங்கள் ஷேர் பண்றோம், இது வந்து ஒரு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். எப்பயோ எங்கேயோ சம்பந்தம் இல்லாம ஒரு இடத்துல ஒரு சந்திப்பு நிகழும் போது எனக்கு வந்து ஞான விடுதலை புஸ்தகம் கிடைச்சது. அதுதான் வந்து ஒரு ஒரு பிக்கஸ்ட் டேர்னிங் பாயிண்ட். ஸோ அதுக்கு இன்ஸ்ட்ருமெண்டலா இருந்தவங்களையும் எனக்கு மறக்க முடியாது. அண்ட் அதுக்கப்புறம் லைஃப் இஸ் நெவர் த சேம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு அதாவது ஃபோர்சிபிளா இல்லை, நம்ம நம்ம நமக்கு இது ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு அல்லது வந்து இது ரொம்ப இதுவா இருக்கு அப்படின்ற மாதிரி ஆர்வக்கோளாரா போய் நீங்க புஷ் பண்ண வேண்டாம். பட் ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஏஸ்தெட்டிக்கா ஷேர் பண்ணிக்கோங்க. தட் வில் பி வெரி அப்ரிஷியேட்டட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். ஓகே. அதுக்கப்புறம் வந்து சென்னையில சப்போஸ் சேலத்துல போய் மூணு நாள் இருந்து ஸ்பெண்ட் பண்ணி இதை இது பண்ண முடியாம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாம இருக்கிறவங்க, சென்னையில இருக்கிறவங்க அல்லது சென்னை சுத்தி இருக்கிறவங்க வந்து அக்டோபர் 6th ஒன் டே ஞான முகாம் நடக்குது. ஸோ அதுல கலந்துக்கிட்டு, ஏன்னா ஐயா வந்து கண்டிப்பா அதுக்கப்புறம் ஒரு ஃபியூ டேஸ் சென்னையில இருப்பாங்க. பீச்ல மோஸ்ட்லி சத் சங் நடக்கும். ஸோ இட் வில் பி அ குட் ஃபாலோ அப் செஷன்ஸ் ஆல்சோ. ஸோ நீங்க சென்னையில இருந்தீங்கன்னா அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அக்டோபர் 6th. ஸோ நம்ம லைஃப்ல வந்து எப்பயுமே எதை முக்கியத்துவம் படுத்துறோம் அப்படிங்கிறத பொறுத்துதான் விஷயங்கள் வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஸோ முக்கியத்துவப்படுத்துறோம் அப்படின்னா நம்ம அதுக்கான கால நேரம் பணம் முயற்சி இது எல்லாமே வந்து நம்ம அதுக்கு செலவு பண்ண தயாரா இருக்கணும். அந்த டைம்ல நமக்கு இது ஓகே, இது இது ப்ரையாரிட்டி, இது இந்த புரிதல் வந்து நம்மளுக்கு எவ்வளவு தேவை அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சில ப்ராசஸ் இருக்கு. ஸோ அதை வந்து வில்லிங்னஸோட எம்ப்ரேஸ் பண்ணும் பொழுதுதான் அதுக்கான ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கன்னு சொல்லல, உங்களுக்கு அது ப்ரையாரிட்டியா இருந்ததுன்னா தள்ளி போட வேண்டாம். எப்பயோ பண்றதுக்கு இப்ப பண்ணலாம். ஸோ நவ் இஸ் த டைம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்ப நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து இப்ப மண்டே செஷன்ஸ்ல வந்து இது காம்ப்ளிமெண்டரி செஷன்ஸ் தான், டீப்பா தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்றோம். பட் இருந்தாலும் சில சில சமயம் நம்மளுக்கு ரொம்ப பர்சனலான விஷயம் இருக்கும், அது பொதுப்படையில நம்மளால டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது பப்ளிக் ஃபோரம் அண்ட் அது பிரைவசி காரணத்தினால இருக்கலாம், கான்ஃபிடென்ஷியாலிட்டி காரணத்தினால இருக்கலாம். இன்னொன்னு என்னன்னா, நமக்கு புரிஞ்சா கூட ஒரு ஒரு ஸ்டெப்லயும் நம்ம வந்து ஸ்டக் ஆகலாம், அல்லது வந்து நம்மளுக்கு ஒரு ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்ன அப்படிங்கறது தனித்தனியா வந்து சில சமயம் வந்து நமக்கு ஒரு ஹேண்ட் ஹோல்டிங் தேவைப்படுது. அப்போ அதை நம்மளே உட்கார்ந்து மண்டை உடைச்சிட்டு சார்ட் அவுட் பண்ணிக்கணுமானா தேவையில்லை. ஸோ அதுக்காக தான் கோச்சிங் கவுன்சிலிங் இந்த மாதிரி சர்வீசஸ் இருக்கு. ஸோ ஐம் அ லைசன்ஸ் சர்டிஃபைட் இன்டர்நேஷனல் கோச். ஸோ இது வந்து ஒரு பெய்ட் ப்ரொஃபஷனல் கோச்சிங் சர்வீஸ், கோச்சிங் ஆர் கவுன்சிலிங் சர்வீஸ். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி இருந்ததுன்னா இது வந்து லைஃப் லாங்காக உட்காந்து வந்துட்டே இருக்கணும், தெரப்பி மாதிரி கிடையாது. ஸோ நீங்கள் வரலாம், ஒரு ஒரு இஷ்யூ எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் இதுதான் இப்படி தான் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம கிரானுலர் லெவலில் வந்து அதை வந்து நம்ம வந்து அதை டைசெக்ட் பண்ணி ஓகே இங்கே தான் இதுதான் இதனால தான் நம்மளுக்கு வந்து ஹோல்ட் பேக் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சு ஒரு அந்த மலர்வு ஏற்படும் பொழுது நம்ம செயலில் ஒரு மனசுலையும் சுதந்திரமா செயல்லையும் ஒரு தைரியமா நம்பிக்கையா நம்ம செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. நிறைய கிளைண்ட்ஸ் வந்து இங்க அப்ராட்லன்னு இல்லை, உங்களுக்கு அப்ராடு பட் இங்க லோக்கல், இங்க நிறைய கிளைண்ட்ஸ் எல்லா விதமான ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து மென் விமென் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் நேஷனாலிட்டிஸ் வந்து கோச்சிங் எடுத்துக்கிறாங்க. நம்ம ஐயா புரிதல் தெரிஞ்சது தெரியலன்றதை தாண்டி, ஏன்னா அதுதான் ஒரு அடிப்படையான ஒரு விஷயம், அதை வச்சுட்டு இங்க உள்ள வெஸ்டர்ன் நிறைய டெக்னிக்ஸ் அண்ட் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த சைக்கலாஜிக்கலாவும் சேர்த்து ஃபிலாசபிக்கலாவும் சேர்த்து ஸ்பிரிச்சுவலாவும் சேர்த்து ப்ராக்டிக்கலா அதை வந்து எப்படி டெலிவர் பண்ண முடியுமோ அதுதான் நான் பண்ணிட்டு இருக்கேன்.
ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தது, ஒர்க் ஷாப்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா நான் இந்த ஒரு நம்பர் வந்து சேட்ல கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க வந்து கால் பண்ணாதீங்க, ஏன்னா அது வந்து உங்களுக்கு இன்டர்நேஷனல் டைம் டிஃபரன்ஸ் தெரியாது, மிட் நைட் கால் பண்ணீங்க. ஸோ வாட்ஸ்அப்ல வந்து ஒரு ஹாய் மெசேஜ், உங்களை பத்தின ஒரு வாய்ஸ் நோட் போட்டு எதுக்காக அப்ரோச் பண்றீங்க அப்படிங்கறத அனுப்புங்க. நான் உங்க நம்பர் நோட் பண்ணிட்டு திருப்பி ஐ வில் ரெஸ்பாண்ட் டு யூ ஆஸ் சூன் அஸ் பாசிபிள். ஓகே, நிறைய பேர் வந்து இதை எடுத்துக்கிறாங்க. இந்தியாவில இருக்கிறவங்களுக்கு, அதுவும் மிஷன் மூலமா வர்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனான ஒரு ஆங்கிள் தான் வந்து இதை வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஆஸ் எ சர்வீஸ் இந்தியா பேஸ்டா இருக்கிறவங்களுக்கு, ஏஷியன் பேஸ்டா இருக்கிறவங்களுக்கு, அண்ட் தென் ஆல்சோ லோக்கலி ஹியர். ஓகே, ஸோ ஹேவிங் செட் தட், இப்போ நம்ம இன்னைக்கு செஷன் போவோம். இன்னைக்கு வந்து நம்ம போன செஷன்ல டிஸ்கஸ் பண்ணதோட கண்டினியூவேஷன் தான். யாராவது ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணி சொல்ல முடியுமா நம்ம எதை பத்தி நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு? ஸோ எல்லாரும் ஓப்பனாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொருத்தரோட பார்ட்டிசிபேஷனும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது இது ஒரு ஸ்பேஸ், நம்ம நம்ம வந்து ஒரு சேஃப் ஸ்பேஸ். நம்ம ஃப்ரீயாக வந்து சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணும்பொழுது தான் வந்து நம்மளுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பரா? ஓகே, கண்ட்ரி கோட் வந்து 001781, நோட் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டு காண்டாக்ட். ஓகே ஓகே, எனி ஒன் வில்லிங் டு? அந்த வில்லிங்னஸ் காமிக்கணும், அப்பதான் அதுல உள்ள இறங்கி விளையாண்டாதான் வந்து நம்மளுக்கு. ஐயா ஜெயராஜ் சொல்லுங்க. ஜெயராஜ், ஜெயராஜ் பேசுங்க, நீங்க இப்ப பேசுங்க. ஓகே ஓகே ஓகே. இப்ப ஒண்ணு இல்ல மேடம், நான் இப்ப உங்க மீட்டிங் வந்து இடையில என்னால கான்ட்ரிபியூட் பண்ண முடியல, சோ அதனால ரொம்ப லாங் டைம் கேப் விட்டுருச்சு. அதாவது வாட்ஸ்அப் நம்பர் மாறினதுல எனக்கு லிங்க் வராம, அப்புறம் ஜீவமணி சார்ட்ட வந்து, ஜீவமணி அண்ணாட்ட வந்து அப்புறம் திருப்பி அந்த குரூப்ல சேர்க்க சொன்னேன். சரி, சேர்க்க சொல்லி அதுல ஃபர்ஸ்ட் மீட்டிங் இப்பதான் உள்ள வர்றேன். சரி, பட் அந்த பகவத் கதை அது வந்து நம்ம கண்டினியூஸா அதுல தொடர்புல இருக்கிறோம். அதை கரெக்டா நம்ம லைஃப்ல ஈச் அண்ட் எவ்ரி கணம், ஒவ்வொரு கணத்துலயும் அதை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்றோம், திருப்பி திருப்பி ரீகலெக்ட் பண்ணிட்டே வர்றோம். ஸோ அது நல்லா யூஸ்ஃபுல்லாவே இருக்கு. ஐயா கூட சொல்லுவார்ல, ஒரு 6 மாசம் கழிச்சு தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவார்ல, அந்த அடிப்படையில பார்க்கும்போது 6 மாசம் கழிச்சு அதை நம்ம பிராக்டிக்கலா உள்ள பார்க்கும் போது தெரியுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஜேகே அவருடைய புத்தகங்கள் யூடியூப்ல அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது சரி கரெக்டா எக்ஸாக்டாவே புரிய ஆரம்பிச்சு. இப்ப பிலீஃப் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலதே நம்ம இவ்வளவு நாளும் நம்ம டிராவல் பண்ணிட்டே இருந்திருக்கிறோம். அந்த பிலீஃப் சிஸ்டத்துங்கிறத ஒரு அது ஒரு அது வந்து ஒரு மாயை தான். ஆனா வந்து ரியல் என்ன அப்படின்னா, மனம் இயங்கக்கூடிய விதம் என்ன அப்படிங்கறதுல இன்னைக்கு பிராக்டிக்கலா வெரி குட், அதாவது பக்காவான ஒரு என்ன சொல்றது எம்பவர்மெண்ட், அது மைண்டுக்குள்ள அந்த எம்பவர்மெண்ட் கிடைச்சிருக்கு. ஸோ அப்ப ஒரு கிளாரிட்டி, ஒரு அவேர்னஸ் எல்லாமே ரியலி சூப்பர். சோ இதுல வந்து இன்னைக்கு கண்டென்ட் என்னன்னு தெரியல, அது கொஞ்சம் மட்டும். ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் ஷேரிங். எதையும் நீங்க மிஸ் பண்ணல. புதுசா வந்திருக்கிறவங்களுக்கும் மத்தவங்களுக்குமே இது பிளேலிஸ்ட் அவைலபிளா இருக்கு. சோ நம்ம பழைய ரெக்கார்டிங் செஷன்ஸ் எல்லாமே ஜூம்ல வந்து பப்ளிஷ் பண்ணி இருக்கு. உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்போ அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணீங்கன்னா அதை லிசன் பண்ணிக்கோங்க. பாலசுந்தரம் ஐயா நீங்க சொல்லுங்க இன்னைக்கு. வணக்கம்மா. புரிதல் புரிஞ்சிட்டு வர வர நம்ம தப்பா எழுதியோ வச்சிட்டு இருக்கிறோம் அப்படிங்கறது இருக்குது. இருந்தாலும் நான் நினைச்சிட்டு இருக்கிறது வந்து இருந்தது வந்து இருக்கிறது இருந்தது ரெண்டுமே நமக்கு மேல ஏதோ ஒண்ணு வந்து நம்மளை இயக்கிட்டு இருக்குது. அதுக்கு நம்ம உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும். யார் எப்படி இருந்தாலும் கடைசியில அதுதான் அதுதான் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியுது. ஏன்னா அதுதான் நமக்கு தெரியாத ஒண்ணாம இருக்குது. எப்போ தெரிஞ்சாலும் தெரியாதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஆனா ரியல் வாழ்க்கையில அதுக்கு அதுக்கு தொடர்பு இல்லாத மாதிரியும் இருக்குது. ஆனா நம்ம அதுக்காகத்தான் வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரியும் இருக்குது தான் என்னோட புரிதல். ஓகே தேங்க்ஸ். வேற யாராவது ஷேர் பண்ணுங்க. இப்ப அவங்க சொன்னாங்க ஏதோ ஒன்றுத்துக்கு நம்ம உண்மையா இருக்கணும்னு. அது ஏதோ ஒருத்துக்கு நம்ம உண்மையா இருக்கிறதுல நமக்கு நாமே உண்மையா இருக்கோம். நமக்கு நாமே உண்மையா இருக்கோம்னா என்ன அர்த்தம்னா நமக்கு வர்றதுதான் வருது, நமக்கு இருக்கிறதுதான் இருக்குது. அதை தாண்டி நம்ம வேற ஒண்ண வந்து கேட்கல. எனக்கு இப்ப ஒரு மாதிரி அழுத்தமா இருக்குன்னா அழுத்தமா தான் இருக்கு, அதுதானே உண்மை. சந்தோஷமா இருக்கு, அதுதான் அந்த மனநிலை. அகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கோ அதுதான் வந்து இருக்கு, அதுதான் உண்மையா இருக்கு அப்படிங்கறது இவ்வளவுதான், இதுதான் உண்மை. அப்ப நம்ம அகத்தை பொறுத்த வரைக்கும் வேற எதையோ உன தேடுறது இல்ல, ஒரு அடைவிடம் இல்லைன்னு விட்டுறோம். சோ உங்களுக்கு அது பொருந்துதா? நீங்க நீங்க புரிஞ்சுக்கிட்டதுக்கு புரிஞ்சதுங்கம்மா. ஓகேங்க, நன்றி. ஓகே, இப்ப நம்ம அந்த லைஃப் பர்பஸ், நம்மளுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் அல்லது குறிக்கோள், இதை தான் வந்து நம்ம போன வாரத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். சோ அது ரிலேட்டடா வேற யாராவது ஷேர் பண்ணணும்னா ஷேர் பண்ணிக்கலாம். இல்ல இப்போ இப்போ எந்த இடத்துல வந்து
ஒரு ஒரு திசை தெரியாம தடுமாறுற மாதிரி இருக்கு இந்த டாபிக் ரிலேட்டடா. இப்ப நம்ம வந்து ஒரே விஷயம்தான், அதை வந்து வேற வேற கோணத்துல நம்ம வந்து பார்த்து புரிஞ்சுக்கிறோம். நம்ம பிராக்டிக்கல் லைஃப்ல நம்ம எங்கெங்க புரிதல் வந்த பிறகும் நம்ம பிராக்டிக்கலா எங்கேயாவது ஸ்டக் ஆகி இருக்கிற இடங்களை நம்ம பார்த்து இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கிறோம். ஸோ இது ரிலேட்டடா கணபதி சார் அன்மியூட் பண்ணிக்கோங்க, சொல்லுங்க. மேடம் வணக்கம். மேடம் நல்லா இருக்கீங்களா? வணக்கம், சொல்லுங்க. நல்லா இருக்கும், சொல்லுங்க. மேடம் எனக்கு அந்த பயம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட போன்ல கான்டெக்ட் பண்ணி பேசியிருந்தேன் மேடம். இந்த மாதிரி பய உணர்வு அதிகமா இருக்கனால இது வந்து கர்மாவால இந்த மாதிரி இருக்கா, இல்ல எதனால இந்த மாதிரி சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நீங்க கூட இடையில கூட அந்த ஒரு மரண பயத்தை பத்தி ஒரு வீடியோ போட்டு அதுவும் பார்த்து பார்த்து அதுல ஃபுல்லா எல்லாமே கவர் ஆயிருந்துச்சு. அந்த மாதிரிதான் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க சொன்ன மாதிரி அந்த திருப்பி வேலைக்கு ரொட்டேஷனா போக ஆரம்பிங்க அப்படின்னு அதே மாதிரிதான் இப்ப போக ஆரம்பிச்சிருக்கேன். தொடர்ந்து ஒரு ஹாஃப் டே பார்க்க முடியுது, ஓகே, வெரி பார்க்க குட். முடியுது. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா 1 வீக் ஹாஃப் டே போங்க, அது அப்படியே அப்படியே 1 டேயா கன்வெர்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா, ஏன் நம்மளுக்கு இந்த கஷ்டம் வருதுன்னு தெரியலன்னு நம்ம மனசு வந்து ஒரு காரணம் தேட ஆரம்பிக்கும். ஓகே, இப்போ நான் ஒரு சமாதானம் தேட ஆரம்பிக்குது. சரி, இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, நமக்கு இதனாலதான் நீ இப்படி சஃபர் ஆகுறன்னு சொல்லிட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம்னு வச்சுக்கோ. இதனாலதான் நம்ம சஃபர் ஆகுறோம் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அப்ப சஃபர் பண்ணா ஓகேயா, அப்ப நமக்கு பிரச்சனை இருந்தா ஓகேயா, அது என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம கர்மானாலதான் அப்படி இருக்கோம். நம்ம முன்னாடி செஞ்ச பாவங்கள், நம்ம இது வரைக்கும் யாருக்கு பாவம் அந்த மாதிரி எதுவும் பண்ணது கிடையாது. நம்ம ஆனா வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நல்லவனா இருந்துட்டு இந்த இதுல போய் மாட்டிக்கிட்டு இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு இது இருந்துகிட்டே இருக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து நீங்க சொல்றது புரியுது எனக்கு வந்து எதனால இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, ஏன் நான் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பிரச்சனையில மாட்டிருக்கேன் அப்படின்னு நம்ம தேடுறோம். நம்ம வேதனையா இருக்கும்போது நம்ம தேடுவோம். அதுதான் நான் உங்களுக்கு கேக்குறேன். சரி, இதுதான் நீ தப்பு பண்ண அதனாலதான் இதை அனுபவிக்கிற அப்படின்ட்டா நீங்க அமைதியாயிடுமான்னு கேக்குறேன் நான். மனசு நீங்க நேர்மையா பதில் சொல்லுங்க. சரி, ஓ நம்ம இப்ப தப்பு பண்ணிட்டோம் அதனாலதான் இப்படி இருக்கோம், சரி ஓகே போ அனுபவிச்சுட்டு போவோம் அப்படின்னு சாந்தமாயிடுமான்னு கேக்குறேன் மனசு. அத போன பிறவில அந்த மாதிரி தப்பு பண்ணிருக்கலாம், அத பிறவின்றதுதான், அந்த போன பிறவில தப்பு பண்ணிருக்கலாம், அதனால நம்ம இந்த பிறவில வந்து இதெல்லாம் அனுபவிக்க வேண்டியிருக்கு, அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு இது வரும். ஆமா, அது வருதுன்னு வச்சுக்குவோம். அப்ப நீங்க சமாதானம் ஆயிட்டு அடுத்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்களா? கண்டிப்பா மேடம். அப்ப அப்படி வச்சுக்கோங்க, அர்த்தம் வச்சுக்கோங்க. இப்ப என்ன, நம்ம வந்து கணபதி சார் நான் வந்து உங்களோடத வந்து சிம்பிளிஃபை பண்ணல, அதாவது நீ இந்த இது நீ தப்பு பண்ணிட்ட அதனாலதான் இப்ப உனக்கு தண்டனை அப்படிங்கிற மாதிரியே நம்ம கர்மா வந்து தண்டனை கிடையாது. இன்னைக்கு முக்கியமான ஒரு ரீஃப்ரேம் நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அதாவது கர்மாங்கிறது என்னன்னா ஒரு செயல், நம்ம நம்ம செய்யறோம் ஒரு விளைவு, நம்ம எதையோ ஒன்னு பண்றோம் அதுக்கான ஒரு பலன் இருக்கு. இது செஞ்சா இது நடக்கும், 1+1=2. இதுல மாயம் இல்ல, மந்திரம் இல்ல, மேஜிக் இல்ல, மிஸ்ட்ரி இல்ல, எதுவுமே இல்ல. இத பண்ணுனா இது நடக்கும். சரி ஓகே, அப்போ நம்ம நல்லதே பண்ணணும், நல்லதே நடக்கும் அப்படிங்கறது வந்து ஒரு ஒரு கோட்பாடா சொல்லப்பட்டது. இப்போ சில சமயம் நமக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலைங்கும் போது நம்ம செய்ய வேண்டியது இருக்கு இல்லையா? சோ நம்ம செய்யற விளைவுகள்னா நம்ம நேத்து ஏதோ செஞ்சோம் இன்னைக்கு வந்து இப்படி இருக்கும் இல்லையா? இப்போ நேத்து உங்களுக்கு அந்த இது ஒரு ஒரு முடக்கி போட்டிருந்தது முன்னாடி, அதனால உங்களால வேலை செய்யல. அதுக்கு நீங்க வந்து சரி நம்மளால வேலையே செய்ய முடியாதுன்னு ஒத்துக்கிட்டு நீங்க இருந்தீங்க. ஓகே, அதுக்கப்புறம் இப்ப ஹாஃப் டே போயிட்டு இருக்கீங்க. அப்போ இப்ப ஹாஃப் டே போயிட்டு இருக்கீங்கங்கும் பொழுது நாளைக்கு எப்படிதான் ஆகும் அப்படின்னா இதுக்கு அடுத்து பெட்டரா தானே ஆகும். சோ நீங்க நம்ம தான் வந்து எதையோ ஒன்னா கிரியேட் பண்றோம் இல்லைன்னு சொல்லல, ஆனா நம்மள அதாவது நம்ம ஒரு சரியான விஷயங்களை ஒரு கோட்பாட்டோட பண்ணணுங்கிறதுக்காக சொல்லப்பட்ட விஷயத்த நம்ம வந்து தப்பே செய்யக்கூடாது, ஃபெயிலியர்ஸே வந்து வந்து வரவே கூடாது, நம்ம தப்பே செய்யக்கூடாது, அப்படியே செஞ்சாலும் நான் கில்ட்லே வந்து ஊறிட்டு இருப்பேன் அப்படின்னு இருக்கிறது வந்து யாருக்குமே பிரயோஜனம் இல்லை. ஆமா, நம்ம தான் ஏதோ செஞ்சோம், ஆனா இதனாலதான் இன்னைக்கு இப்படி நடக்குதுன்னு எந்த ஒரு மதத்திலேயோ இதுலயோ கரெக்டா எக்ஸாக்டா சொல்ல முடியாது. எப்ப செஞ்சதோட விளைவு இப்ப வந்திருக்குங்கிறது நம்மளுக்கு எக்ஸாக்டா தெரியாது. அப்போ நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு நம்ம வந்து இது பண்றதை விட நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, தப்பு செய்யாம இருக்கிறது கரெக்ட் தான், நல்லதுதான்,
ஆனா சில சமயம் நம்மளை மீறி நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு செஞ்சிடறோம். அப்ப என்ன பண்றது? தெரியாம தப்பு பண்றோம் அப்படின்னா முதல்ல நம்மளுக்கு அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தப்பு பண்ணாம இருக்கணும். இல்ல தெரிஞ்சே அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா அட்லீஸ்ட் கில்ட் ஆகி திருப்பி திருப்பி அப்படியே ஒரு சுய பச்சாதாபத்துக்குள்ள போகாம இனி அடுத்து நம்ம நம்ம நமக்கு என்ன கெடுதல் செஞ்சோமோ, அடுத்தவங்களுக்கு என்ன கெடுதல் செஞ்சோமோ, அதுக்கு என்ன உண்டோ, அந்த கரெக்டிவ் ஆக்ஷன் என்ன உண்டோ அதை செஞ்சுட்டு நம்ம மூவ் ஆன் ஆயிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். ஆனா நம்மள நாமே வந்து அசிங்கப்படுத்திக்கிறதுக்கோ, இன்சல்ட் பண்ணிக்கிறதுக்கோ, குறைவா ஆக்கிக்கிறதுக்கோ, நம்மள நாமே அந்த ஒரு குற்றவாளியாட்டம் வந்து போட்டு நெருக்கடியா ஆக்கி கிரிட்டிசைஸ் பண்ணி டார்ச்சர் பண்ணி அப்படி முடங்க வைக்கிறதுக்கு அது யூஸ் பண்ணக்கூடாது. சோ கர்மாங்கிறதே வந்து நம்ம இப்ப நம்மளுடைய சூழ்நிலைகள், நம்ம சந்திக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து என்னன்னா பிராரப்தம், ஏற்கனவே பண்ணி வச்சதோடைய ஒரு வெளி அதனுடைய விளைவு தான் இதெல்லாம் இருக்கு. ஆனா அதை தாண்டி நமக்கு ஆகாமிய கர்மா அப்படிங்கறது இன்னைக்கு நான் இப்போ இந்த நிமிஷம் என்னோட சாய்ஸ். இப்போ நீங்க வந்து ஓகே இந்த செஷன்ல வந்து கலந்துக்கணும், இத தெளிவு பண்ணிக்கணும், நான் ஹாஃப் டே ஒர்க் பண்ணது ஃபுல் டேயா போகணும், என் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணணும்னு நீங்க எடுக்கிறீங்க இல்லையா, இந்த முடிவுகள் தான் உங்களுடைய இப்போ இப்போதைக்கான கர்மா. அப்போ நம்ம ஏற்கனவே பண்ணினது நம்ம பனிஷ்மெண்ட் ஆட்டும் ஒரு கூனி குறுகி போய் அதுக்கு பரிகாரம் தேடி அதை ஒரு பிஸ்னஸா சாமியோட பிஸ்னஸ் பண்ணிட்டு அப்படியெல்லாம் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் விட்டுட்டு, ஆமா தெரிஞ்சோ தெரியாமலே எதையோ ஒண்ணு பண்ணிருக்கோம் போல, அதனாலதான் இப்படி இருக்கு போல, சரி ஓகே சரி அடுத்து நான் வந்து எனக்கு பெட்டரா வர்றது, இப்போ நான் அதை பண்ணியிருந்து நான் தான் பண்ணியிருந்து இப்படி இருக்கு அப்படின்னா இனி வரப்போறதையும் நான் நல்ல விதமா பண்ணி நான் நல்லா கிரியேட் பண்ண முடியும் பவர் இருக்குல்ல, அப்போ நான் அதை கையில எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடும். மற்றபடி வந்து ரொம்ப நம்ம அந்த கர்மான்னு பாக்குறதையே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா நம்மளை வழி நடத்துறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சிஸ்டம் அப்படிங்கிற பார்வை வந்துருச்சு அப்படின்னாலே நம்ம ரிலாக்ஸ் ஆயிடும். ஓகே, நமக்கு உங்களுக்கு எது உதவியா இருக்கோ அந்த அர்த்தத்தை கொடுத்துட்டு அடுத்து மூவ் ஆன், அவ்வளவுதான். அதுதான் இம்பார்ட்டன்ட். நம்ம யாருமே தவறே பண்ணவே முடியாத பீப்புள்லாம் கிடையாது, நம்ம அப்படிதான் கத்துக்குவோம். நம்ம என்ன தவறு பண்றோமோ அதுல இருந்துதான் கத்துக்குவோம். ஆனா எது எதுல இருந்து என்னங்கிறது வந்து நமக்கு இப்போ முன்னாடி பண்ணமா பழைய ஜென்மத்துல பண்ணமா அதுவா இதுவா அந்த அனாலிசிஸ் பேராலிசிஸ் தேவையில்லை. ஓகே தேங்க்யூ. கிருபா சொல்லுங்க, கர்மான்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு எப்போ அழுத்த ஆரம்பிக்குதோ அப்ப எல்லாருமே நமக்கு நம்மளா நம்ம கேட்டுக்க வேண்டிய கேள்வி, ஓகே இது எதை நம்மள வந்து பார்க்க சொல்லுது, எதை வந்து நம்மள வந்து ஒரு கரெக்ட் பண்ணிக்க சொல்லுது அப்படிங்கிற ஒரு ஒரு பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே கிருபா சொல்லுங்க, நீங்க அன்மியூட்ல தான் இருக்கு. மேடம் இப்போ நீங்க சொல்ற டெக்னிக்ஸ் எல்லாமே யூஸ் ஆகுது. அதாவது எந்த தாட்ஸ் அல்ல எமோஷன்ஸ் போகணும்னு நினைக்க வேணாம், அது வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. நிறைய டெக்னிக்ஸ் சொல்றீங்க, எல்லா டெக்னிக்ஸும் வந்து யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கே தவிர, அதை நான் போய் அங்கே அதை ஒரு வேலை செய்ய வேண்டியதா இருக்கே தவிர, அது எல்லாமே யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். பட் ஆனால் அது தானா நடக்க மாட்டேங்குது. அது பிரவாகமா நீ சொல்ற மாதிரி நான் ஏதோ ஒரு போயிட்டு வேலை செய்யற மாதிரி வேலை செய்ய வேண்டியதா இருக்கு, அது வந்து பாத்தீங்கன்னா அதுவே கடைசியில டயர்ட் கொடுத்துருது. ஸோ அது வந்து தானா வந்து நடக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. இப்போ நீங்க இதெல்லாம் டெக்னிக்னு சொல்றீங்கல்ல, அது டெக்னிக்கே கிடையாது. நீங்க வந்து உங்களுக்கு அந்த அழுத்தமா இருக்குல்ல, அது அழுத்தமா இருக்குதுங்கிறத யதார்த்தம் அப்படின்னு சொல்றோம், அவ்வளவுதான். ஆனா நீங்க இப்ப உங்களுடைய கேள்வியிலே என்ன இருக்குன்னா, தானா நடக்க வைக்கிறதுக்கும் உங்ககிட்ட என்னவோ ஒண்ணு ஒண்ணு எதிர்பார்க்கறீங்க இல்லையா? ஆமா மேடம், என்னோட பங்களிப்பு ஏதோ ஒண்ணு கொடுத்துருக்க வேண்டியதாவே இருக்கு. அத வந்து இல்ல, அது வந்து கரெக்டா ஒரு அலாரம் மாதிரி வருது, இல்ல வந்து ஒரு ஃப்ரெண்டா பாக்கலாம் அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு வருதே தவிர இல்ல. பட் புரிஞ்சுக்கிறதுக்காக அப்படி சொல்றோம். இப்போ இப்ப இது எல்லாமே செயல் முடங்க கூடாதுங்கிறதுக்காக சொல்லப்படுறது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அவங்க கர்மா பத்தி கேட்டாங்க, அப்போ அந்த முடங்கிட்டு வேலைக்கே போகாம வீட்டுல இருக்கும் போது நம்ம ஏதோ பாவம் பண்ணிட்டோமா அதனாலதான் இப்படியா இப்படியா இப்படியான்னா நான் என்ன சொல்றேன் அப்ப வந்து, ஆமா பண்ணிட்டோம் போல அதனாலதான் இப்படி, சரி ஓகே அதனால என்ன அடுத்து நம்ம பாவம் பண்ணாம இருப்போம், அடுத்து பிரச்சனை பண்ணாம இருப்போம், அதனால நம்மள குறைவா நினைக்கிறதுனாலதான் அதுக்குள்ள முடங்கி போயிடுறோம். சோ இப்ப இத வந்து ஒரு டெக்னிக்கானா, நான் டெக்னிக் சொல்லல, உங்களுக்கு அடுத்து செயலுக்கு கொண்டு போறதுக்காக வேண்டி சொல்லப்படுற ஒரு விஷயம். இப்ப இதுல வந்து என்னன்னா, நம்மளை தூக்கி சுமக்கிறத டிராப் பண்றதுக்காக தான் நம்ம வேற ஒரு விஷயத்த கையில எடுக்கணுங்கிறது, நம்ம புறத்தை நோக்கி போகணுங்கிறது. இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க திருப்பி திருப்பின்னா, நீங்களே அதை தானா போக வைக்கணும்
என்னுடைய பங்களிப்பு இல்லாம சி நீங்க தெரிஞ்சோ தெரியாமலும் பங்களிப்பு கொடுத்துறீங்க அது பரவாயில்ல. இப்ப பங்களிப்பு இல்லாம தானா நடக்கிறதுக்கும் நீங்க ஏதோ பண்ண முடியுங்கிற மாதிரி உங்க கேள்வி திருப்பி கொண்டு வர்றீங்க. உங்களுக்கு அது புரியுதா? மியூட்டடா அந்த பங்களிப்பும் வந்து குடுக்காம இருந்தா பழைய மாதிரியே பழைய மாதிரி. சி இந்த புரிதலே வந்து என்னன்னா பழைய மாதிரி இல்ல. ஒரு ஒரு வாட்டியும் நீங்க புதுசு புதுசா அப்படி இருக்கீங்க, அது வந்து அதே சாயலோட இருக்கு. இப்போ நீங்க பங்களிப்பு குடுக்கலன்னா என்ன ஆகுதுன்னா அதே பிரச்சனை திருப்பி இருக்க மாதிரி இருக்கா? சரி, பங்களிப்பு குடுத்தீங்கன்னா, சோ இப்ப பங்களிப்பு குடுக்காம ஏதோ டெக்னிக்கலா பண்ணல அப்படின்னா திருப்பி அதே பிரச்சனை இருக்க மாதிரி இருக்கா? இருக்கு. ஆமா, அப்போ அது அகத்துலதானே இருக்கு. அது இருக்குங்கிறத தானே நமக்கு தெரிஞ்சுக்கிறோம். ஆமா 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 தெரிஞ்சுக்கிறோம். அப்போ இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறோம்ல, அப்ப அது இருக்கு, அது இரு அது அப்படிதான் இருக்கு, எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படின்னா அதுவே சரியாயிடும் அப்படிங்கும் பொழுதே நம்ம அது சரியாகிறதுக்கு தான் இத கூட பண்ணிட்டு. புரியுதுங்களா? ஓகே, நம்ம நேர்மையா பார்த்தோம்னா அதுதான். இப்போ புறத்துல வந்து இப்ப ஒரு 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 முள்ளு குத்தி இருக்கு அப்படின்னா அந்த முள்ள வெளியே எடுத்தாதான் அது சரியாகும். செயல் தேவை. இப்ப அகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு செய்ய போனா பிரச்சனை ஆகுது, செய்யாம விடுங்க அப்படின்னு சொல்றோம். என்ன ஆயிடுதுன்னா அப்ப நீங்க அலாரம் அப்படிங்கறத சொல்றது எல்லாமே நீங்க எதுவும் செய்ய வேணாம் அப்படிங்கறதுதான் சொல்றீங்க. அதுதான். ஆனா நம்ம மனசு வந்து ட்ரிக்கியா வந்து அதையும் ஒரு இதுவா, ஓ நான் அதை பண்ணாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு கேக்குறீங்க இல்லையா? அது நினைச்சுக்கோ. ஓகே, யூ கெட் இட். சோ அதுதான் இப்ப இது பண்ணாம இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அது தானாவும் மறையறத நம்ம பாக்கணும். அப்பதான் அது உங்களுடைய புரிதல் ஆகும். அதுக்கு முதல்ல அது உறுத்த அலோவ் பண்ணணும். அது வலிக்கும். ஒண்ணுமே பண்ணாம இருக்கும்போது சும்மா சுகமாவா இருக்கும். இல்ல, அந்த வலி அந்த உள்ளுக்குள்ள உள்ள எழுச்சி தெரியதானே செய்யும். அந்த உணர்வு பிரகாரமா நம்ம இருக்கணும் அப்படிங்கறது என்னன்னா அந்த வலி இருக்குது அப்படிங்கறது தான். அப்படி இருக்கும்போது புறத்துக்கு வேற செயல்பாடு, அகத்துக்கு வேற செயல்பாடு. ஓகே, அதுதான். சரி, இனிமே கிளாரிட்டி கிடைக்கும் நினைக்கிறேன். நீங்க அந்த இதுல நம்ம வேற யாரும் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிட்டு நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பாலசரம்யா சொல்லுங்க. எனக்கு ஒரு டவுட்மா. சொல்லுங்க. என்னங்கன்னா, இவ்வளவு ரொம்ப வருஷமா ஒரு 20-25 வருஷமா ஆன்மீகம் அப்படின்னுங்கிறத பத்தி நிறைய தேடிட்டு இருந்திருக்கேன். அப்ப வந்து அந்த இருப்பு நிலை அப்படிங்கறத பத்தி நிறைய அதுக்கான முயற்சி எல்லாம் பண்ணிட்டே இருந்திருக்குன்னு வச்சுங்களேன். இப்ப வந்து ஐயா சொன்ன புரிதல் வந்து எல்லாமே நம்ம அகத்துலதான் இருக்குது அப்படிங்கறது புரியுது. இந்த ஒரு விஷயமும் அகத்துக்குள்ளார வந்துட்டு போயிட்டே இருக்கு. ஒவ்வொரு விஷயத்தையும் இப்போ வலினா என்ன, வேதனைன்னு என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம அனுபவிச்சு பார்த்துருக்கோம். அதனால அதை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஐயா சொல்ற விளக்கத்துக்கும் அதுக்கும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. அந்த இருப்பு நிலை அப்படிங்கறத வந்து அந்த மாதிரி புரிய முடியறது இல்லை. ஏன் அப்படின்னா, ஐயா சொல்ற ஒரு கான்செப்ட்ல பார்க்கும்போது அதான் நம்ம தான் இருக்கிறோமே, அப்ப நம்ம தான் என்ன இருப்பு அப்படிங்கிறதும் வருது. அதே நேரத்துல அந்த இருப்பு நிலைன்னா என்னன்னு நம்ம இவ்வளவு நாளா தேடணுமே, அதுக்கான விட இன்னும் கிடைக்கலையே அப்படிங்கறது வந்து நம்ம புரிதலுக்கு தடையா இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். இத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? இருப்பு நிலைய என்னவா நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? அது அப்படின்னா அது எப்படி இயங்கிட்டு இருக்குது? நீங்க எப்படி இயங்கிட்டு இருக்கீங்களோ அப்படிதான். இப்போ நம்ம வந்து ஒரு அதை ஒரு ஆப்ஜெக்டா ஆக்கி அதை அறிய ட்ரை பண்ணுது. நம்ம இல்ல இப்போ ஆப்ஜெக்ட் ஆக வேண்டாம், நானே ஆப்ஜெக்டா இருந்தாலும் அந்த தாட் எனக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கு இல்லையா? அது ஒரு தாட் தானே, வந்துட்டு போகட்டும். அதான் தாட் தான். அது வந்து மத்த எவ்வளவோ தாட்டு, ஆயிரக்கணக்கான தாட்டு, லட்சக்கணக்கான தாட்டு வருது போகுது. அந்த மாதிரி அதை விட முடியலையே. ஏன்னா அதுதானே உங்களுக்கு அது பத்தின ஒரு புரிதல் வந்ததுன்னா தானா போயிருங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. ஆஹா, புரிதல் வந்த பிறகுதான் அது போகுங்கிறது உங்களுடைய முன்முடிவு. ஆமா ஆமா ஆமா. அதை புரிஞ்சுக்கணுங்கிற அவசியமே இல்ல. அதை வந்து தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணுங்கிறது நம்ம வேலை கிடையாது. நமக்கு அந்த இருப்பு உணர்வு என்னங்கிறது தெரியுது. இப்போ நமக்கு நம்ம மனசளவுலதான் வந்து இந்த எழுச்சி
உணர்ச்சி வருது வரல, அதாவது நம்மளுடைய அடிப்படையா பார்த்தோம்னா அந்த பிளவு தான் வந்து நம்மளுக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்கறது. சோ இப்ப என்னாலும் சரின்னு அந்த பிரவாகத்துல இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா அது அப்படியே ஓடி மறையுது. ஒவ்வொரு செகண்டும் அது அது அப்படியே அது பிரவாகமா போயிட்டு இருக்கும்போது நம்ம வந்து அந்த பிளவுங்கிறது இல்ல. இப்ப நீங்க திருப்பி ஏதோ ஒரு பேர்ல இன்னும் ரொம்ப சஃபிஸ்டிகேட்டடா ஒரு இடத்துல வந்து இது பிளவு அந்த மாதிரி இல்ல, அதுக்கு இம்பார்ட்டன்டே கொடுக்கலன்னா. இப்போ ஒரு தாட் வருதுன்னா நமக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு தாட் வருது அப்படின்னு விட்டுடலாம். இல்ல எங்க யாரோ பேசுனத கேட்டிருக்கிறோம், ஒரு சினிமால பாத்துருக்கோம், ஒரு புக்ல படிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி விட்டுலாம். இது அந்த இதுவும் அந்த மாதிரி இருந்தாலும் இதுக்காக நம்ம நிறைய எஃபர்ட் எடுத்திருக்கோம் இல்லையா, அந்த பாதிப்பு ஆல்ரெடி நான் எனக்குள்ள ரெக்கார்ட் ஆயிருக்கு இல்லையா. அந்த எஃபர்ட் எடுத்ததுனாலதான் இப்போ புதுசா புதுசா ஆன்மீகத்துக்குள்ள வரவங்களுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா முதல்ல எஃபர்ட் போடணும். எஃபர்ட் போட்ட பிறகு அந்த அந்த எஃபர்ட்னால நம்ம ஒரு விஷயத்த கொல்ல முடியாது, அப்படி கை கொள்ள முடியாதுங்கும் போது அதை டிராப் பண்ணணும். அதாவது டிராப் பண்ணணுங்கும் போது அதுவே அதுவே அதைத்தான் நம்ம டிராப் பண்றோம் அந்த புரிதல் மூலமா. சோ நம்ம அறிவுக்கு வந்து அந்த கெப்பாசிட்டி இல்ல, அவ்வளோ இதையும் வந்து எடுத்துக்கிற கெப்பாசிட்டி இல்லைன்னு நம்ம நம்ம மனசுல வர்ற அந்த இதெல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது அந்த அறிவுக்கு வந்து கிடையாது, இன்டெலக்ட் கிடையாது. இல்ல இந்த இடத்துல அது ஒரு பிரம்மாண்டம் அப்படிங்கறதையே நான் ஃபீல் பண்ண முடியல. அது பிரம்மாண்டமா தெரிஞ்சா தானே என்னால அது முடியாது அப்படிங்கறத நான் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். இல்ல நான் அதை சொல்லல, நீங்க இவ்வளவு எஃபர்ட் போட்டுமே அதெல்லாம் வேஸ்டா போயிடுச்சேன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல அந்த அங்கலாய்ப்பெல்லாம் கிடையாது. அத பத்தின டீடைல்ஸ் தெரியாதனால அது ஒரு பிரம்மாண்டம் அப்படிங்கறது எல்லாரும் சொல்றோம். பிரம்மாண்டம் ஐயா பேசுறாரு, நீங்க சொல்றீங்க, எல்லாம் ஓகே. நானும் அதனோட கட்டுப்பாட்டுல இருக்கிறேன், நானும் அதுவாவும் இருக்கிறாங்கிறது புரியுது. அதாவது பிரம்மாண்டம் தான் சாதாரணம், சாதாரணம் தான் பிரம்மாண்டமா இருக்கு. அதாவது நம்ம அந்த தண்ணி தான் வந்து ஆசிரமத்தின் சிறந்த பானம் சொல்றோம்ல, எதுவுமே இல்லாம பூச்சப்பா இருக்கிறது தான் உள்ளதுலயே ரொம்ப சொபிஸ்டிகேட்டடான ஒரு இது. பட் இப்ப நம்ம வந்து அது ஏதோ ஒரு விதத்துல எக்ஸ்பீரியன்ஸா நீங்க தெரிஞ்சுக்க ட்ரை பண்றீங்க. இல்ல பண்ணிட்டு இருந்தேன், இப்ப பண்ணல, பண்ணிட்டு இருந்தேன், ஆனா இப்ப அது எனக்கு இடையூறா வந்து இடையா. ஒன்னே ஒண்ணு நான் சொல்ல விரும்புறது வந்து இப்ப இந்த இதுதான் உங்களோட ஒரு ஒரு கடைசி ஒரு இதுவா இருக்கு, அது கூட தேவையில்லை. அப்படி அது இருந்ததுன்னா உங்களுக்கு காட்டணும்னா காட்டட்டும், அதை வந்து கம்ப்ளீட்டா நீங்க அது இட் டசன்ட் மேட்டர் அப்படின்னு டிராப் பண்ணும் பொழுதுதான் அதுல இருந்து அது நம்ம வேலை இல்ல, அது என்னோட வேலை இல்ல அப்படின்ட்டு நம்ம விட்டுறலாம் அப்படின்னு. டோட்டலி டோட்டலி அது நம்ம நம்ம இது இல்ல. அது அது நம்ம வந்து இப்போ எவ்வளவு ரெடியா ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கும் போது மாஸ்டர் அப்பியர்ஸ் அண்ட் தி ஸ்டூடெண்ட் இஸ் ஃபைனலி டன் the master disappears. முதல்ல ஒரு குருவை கொல், நம்ம ஒரு குரு ஏத்துக்கணும், அதுக்கப்புறம் அந்த குருவை கொல் kill the இது ஆல்சோ. அப்ப கடைசியா அதை அதையும் விட்டுறணும் அப்படிங்கும் பொழுது சோ வாட் வந்தா வருது வராட்டி போகுது, அந்த இன்டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, அது கம்ப்ளீட்டா அகத்தை பொறுத்த வரைக்கும் இன்டிஃபரன்ஸ். அதாவது எக்கேடும் எக்கேடும் கெடுப்போம் எப்படினாலும் ஓகே, அது கொஞ்சம் தாழ்த்தி சொல்ற மாதிரி இருக்கு. பட் வாட் ஐ மீன் அதுதான் அதுதான் போன வாட்டி வந்து யூனிக்னஸ் அப்படிங்கிற ஒரு ஒரு இடத்துல வந்து நம்ம ஸ்டாப் பண்ணோம். தனித்தன்மை, நம்ம வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன, நம்மளோட தனித்தன்மைன்னு ஒண்ணு ஏதாவது ஒண்ணு வந்து நம்ம கண்டுபிடிக்கணுமா, அல்லது நமக்கு தனித்தன்மை என்ன இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது, இது எந்த எந்த இடத்துல நம்ம தனிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் உங்களுடைய கருத்துக்களை நான் ஷேர் பண்ண. குமார் சொல்லுங்க. ஹலோ. சொல்லுங்க. ஹலோ மேடம், வணக்கம். மேடம் ஆக்சுவலா என்னோட புரிதல் வந்து கரெக்டா என்னன்னு ஜஸ்ட் ஒரு இதுக்காக கன்ஃபர்மேஷன் தான். அதுலயும் ஒரு கேள்வி வேற ஒன்னு இருக்கு மேடம். இப்போ நம்ம ஆக்சுவலா வந்து பிறந்துட்டோம் இல்லையா, நம்ம வந்து எதிர்பார்க்கல இந்த வாழ்க்கைய இந்த இது, அதனால ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஆம்பிஷன்ஸ் இருந்துச்சு, லைஃப் பர்பஸ் இருந்துச்சு, ஏஜ் கிரைட்டீரியா ஒவ்வொன்னும் இருக்கு உலகத்துல, ஒவ்வொன்னும் நினைச்சு பார்த்தா பல விதத்துல இருக்கு. பட் ஐயா சொல்ற விஷயங்கள் கேட்கும் பொழுது என்னன்னா வந்து அதுல ஒரு தேடுதல் தான் இந்த ஆன்மீகம் வருது. நான் யாருன்னு சொல்லி கேட்கற அந்த கேள்வி வரும் பொழுது அந்த அந்த சோல் பர்பஸ், அந்த சோல் பர்பஸ்ல வர அந்த கேள்வியும் வருது இல்லையா.
ஹலோ சொல்லுங்க நீங்க மேடம் கேக்குறீங்களா? ஓகே ஓகே. அப்போ வந்து நான் யாருங்கிற அந்த கேள்வியில கேட்கும்போது எத்தனையோ விதமான தேடுதல் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு, எத்தனையோ முயற்சிகள், எப்படி பல வெரைட்டி சாப்பாடு உணவுகள் சாப்பிடுற மாதிரி பல வெரைட்டியான இன்ஃபர்மேஷன்ஸ் உள்ள போய் 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 அது உண்மையா இது உண்மையா அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வந்த உடனே ஏதோ சம்திங் ஆயிருக்கு. பட் ஏன்னா வாழ்க்கைன்னு எடுத்துட்டா இன்பம் துன்பம் இது ரெண்டு தவிர்த்து வேற ஒண்ணுமே கிடையாது. நம்ம எப்பவுமே இன்பமா இருக்கிறக்காக இந்த மாதிரி விஷயங்கள் தேடி போகும் பொழுது துன்பம் கூட ஒரு நிலைக்கு வரும்போது அதுவும் கூட இன்பமா தெரியுது. ஏன் நீ ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு கேட்டா ரொம்ப கவலை கூறிய சிச்சுவேஷன்ஸ் இருக்கிறங்காட்டிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க தோணுது. ஏன் ரொம்ப கவலையா இருக்குன்னு கேட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் இருக்கிறங்காட்டிக்கு கவலை மாதிரி தோணுது. பட் அந்த மாதிரி எல்லாம் ஒரு சிச்சுவேஷன்ஸ் வந்துச்சு. பட் ஐயாவோட இது கேட்டவொன்னு என்ன இருக்குன்னா வந்து ஒரு தாட்டுன்னு எடுத்துட்டாலும் கூட அகத்துல வரும் பொழுது என்ன வேணாலும் வந்துட்டு போட்டு எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டும் அது அப்படியே வந்து விட்டு அப்படி நினைக்கும் பொழுது உள்ள வந்து ஒரு அந்த தாட்டே வந்து என்ன ஆகுதுன்னா நம்மளை பார்க்கும் பொழுது அது அந்த எண்ணங்கள் நம்மளை பார்க்கும்போது அப்படியே நின்றுது. ஏன்னா இவன் வந்து இவங்கிட்ட போய் ஒன்றும் பேச முடியாது, என்ன விஷயங்கிற ஒரு விஷயம் வந்து கேட்க முடியாது. நான் ஏன் அந்த மாதிரி சொல்றேன்னா அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுன்னு இல்லை, அது பாட்டுக்கு இருந்து போட்டு அவ்வளவுதான். அப்போ ஒரு ஒரு தாட்டுக்கு பின்னாடி அதை நம்ம திருப்பி திருப்பி அதை எடுத்து நினைக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் வரும்பொழுது ஒரு ஃபீலிங் ஒன்று உருவாக்கு, ஒரு உணர்வு ஒன்று கொடுக்குது. அந்த உணர்வு சில சமயம் வந்து நெகட்டிவ்னு சொல்றாங்க, பாசிட்டிவ்னு சொல்றாங்க, துக்கமா இருக்குங்கிறாங்க, இன்பமா இருக்குங்கிறாங்க, அது என்னமோ வந்து இருந்துட்டு போட்டும். நல்லா இருந்தா நல்லா இருக்கும், இப்ப நல்லா இல்லைனாலும் வந்து அது நல்லா தான் இருக்கு, நல்லா இருக்குனாலும் அது வந்து நல்லா தான் இருக்கு. எனக்கு என்ன தோணுது, இல்ல எனக்கு என்ன தோணுதுன்னா இப்ப வர 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 என்ன தாட் இருந்தாலும் இட்ஸ் குட்னு சொல்றதை விட குட், என்ன ஃபீலிங்ஸ் இருந்தாலும் இட் இஸ் குட், அவ்வளவுதான். நம்ம வந்து புரிதல் புரிதல்னு வரும் பொழுது எனக்கு என்ன கேள்வி ஒன்னே ஒண்ணு வருதுன்னா இப்போ இப்போ என்ன கேள்வி வருதுன்னா இப்போ இந்த அல்டிமேட் இந்த ரவுண்ட் இது பண்ணணும், நம்ம அச்சீவ் பண்ண போறதும் ஒன்றும் கிடையாது, சாதிக்க போறதும் ஒன்றும் கிடையாது, இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கிறத விட ரிலாக்ஸ்டா ரசிச்சுட்டு போயிடலாமா? கேள்வி என்னன்னா அப்படியே ரிலாக்ஸ்டா ரசிச்சுட்டு போயிடலாமா? மற்றவங்களுக்கு துக்கம் கொடுக்காம நம்மனால முடிஞ்ச ஒரு சிரிப்பு ஒரு புன்னகை அது மாத்திரம் கொடுத்துட்டு போயிடலாமா? எளிமையா இருந்துட்டு போயிடலாமா? கரெக்டா ரொம்ப லாங்கா எடுத்துட்டேன் அந்த இது கொண்டு வரக்கு. உணர்ச்சியினுடைய எழுச்சிய வந்து உங்களால ஓரளவு சமன்பாடோட பாக்குது, இவ்வளவுதான் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியுது. அதனுடைய அந்த அதை நீங்க உணர்றதோட வெளிப்பாடுதான் நீங்க அவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்க சொன்னது. தேங்க்யூ ஃபார் தட். உங்களோட கேள்வி வந்து என்னன்னா, சரி ஓகே இப்ப இதுதான் அப்படிங்கும் போது சாதாரணமா இருந்துட்டு போயிடலாமா இவ்வளவுதான் அப்படிங்கறது கேள்வி. இப்போ நம்ம என்ன இதுல அசியூம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு அதுக்கு பதில் ஆமா ஆமாங்கிறதான் கேள்வி. இப்போ நம்ம சிம்பிளிஃபைடா இருக்கிறது தான் உள்ளதுலேயே சொபிஸ்டிகேட்டட் காம்ப்ளிகேட்டடான விஷயம். நம்ம சாதாரணமா அந்த பேஸ் லைனுக்கு வர்றதுக்கு தான் இவ்வளோ கூத்து, இவ்வளோ டான்ஸ், இவ்வளோ டிராமா. இப்போ அதெல்லாம் இது பண்ணி இப்போ இதுதான் அப்படிங்கும் போது ஆமா அது சிம்பிளிஃபைடா மினிமலா தான். இப்போ நீங்க சொல்ற மாதிரி இது ஒரு ஒரு பிலாசபியாவோ தாட்டாவோ ஒரு கருத்தாவோ எம்பசிஸ் பண்ணிட்டு திருப்பி ஒரு இதுக்குள்ள பண்ண தேவையில்லை. ஏன்னா யதார்த்தத்துல பார்த்தா நம்ம அப்படியே புன்னகையோடயே அப்படியே இருந்துட்டு போயிடலாமா லைஃபே, நம்ம வந்து ஒரு இதை போயிடலாமா அது கொடுத்தோம்னா அதெல்லாம் வந்து ஏதோ கொஞ்சம் ஏதோ ஒரு ஸ்டாம்ப் பண்ணி அதை இது பண்ற மாதிரி இருக்கு. இப்ப நம்ம லைஃப்ல வந்து நல்ல பிரச்சனைகளே வந்துட்டு இருக்கு, சாரி நல்ல பிரச்சனைங்கிற நல்ல சூழ்நிலையே இருந்துட்டு இருக்கு அப்படிங்கும் போது நம்ம அந்த மாதிரி ஒரு புன்முறுவலோட இருக்க முடியுமானா இருக்க சாத்தியம். இப்போ ரொம்ப பிரச்சனையா இருக்கு, கொதிப்பா கொந்தளிப்பா இருக்கு அப்படிங்கும் போது அப்பயும் இப்படியே இருக்கணும், ஏன்னா நமக்கு புரிதல் வந்துருச்சு அப்படின்ற ஒரு நிர்பந்தம் வந்து வரக்கூடாது. இப்ப நம்ம கன்ஃபர்மேஷன் அப்ப கூட ஐயா சொல்லுவாங்க இல்லையா, ரெண்டு பேரு நீங்க ஞானமுகாம் அட்டென்ட் பண்ணிருக்கீங்களா குமார்? அட்டென்ட் பண்ணல, எல்லாம் உங்க வீடியோஸ் இது கேட்டதுலதான். நீங்க ஞானமுகாம் அட்டென்ட் பண்ணுங்க. சோ அதுல ஐயா கடைசியில கன்ஃபர்மேஷன்ல சொல்லுவாங்க, அதாவது ரெண்டு பேர் பிரிஞ்சு போவாங்க, ஒருத்தர் குரு ஒருத்தர் சிஷ்யன், ஆனா ரெண்டு பேருக்குமே புரிதல், சிஷ்யருக்கும் புரிதல் வந்துடும். அந்த சிஷ்யன் போன இடத்துல எல்லாம் அப்படியே பூங்காவனமா அமைதியா ஒரு நல்ல எல்லாரும் வரவேற்று நல்லா அவரை வந்து வெல்கம் பண்ணி அவர் சொல்றதை கேட்டு பண்ணி ஃபாலோ பண்ற மாதிரி. இப்போ இந்த குரு போன இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே கலையபுரமா, பிரச்சனையா, கொந்தளிப்பா,
பயங்கர ஒரு சண்டை சச்சரவு பயங்கரவாதமா இருக்கும். அப்போ இவர் மனசுல பதட்டம் இருக்கும், இவர் மனசுல அமைதியா இருக்கும். இப்ப யாருனுடைய புரிதல் குவாலிட்டியான புரிதல், அல்லது யார் வந்து ஞானி மாதிரி ஒரு கேள்வி. உங்க பதில் என்ன? ரெண்டு பேருமே ஒரே மாதிரிதான் இருக்காங்க. அதுதான் சரியான. சோ இப்போ அது ஆனா இவங்க மனசுல வந்து கொந்தளிப்பு ஒரு பதட்டம் இதெல்லாம் வரும் அந்த குரு. அப்போ அதனால அவருடைய அந்த புரிதல் வந்து கம்மி ஆயிடுச்சானா? கிடையாது. சோ என்ன சூழ்நிலைய சந்திக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு விஷயங்களை கொடுக்கறது தான் மனசினுடைய வேலை. அப்போ அது மாதிரிதான் ஆனா இதுல எப்படி அவர் வந்து வேறுபடுறாரு, சாமானியர்களை காட்டிலும் அவர் ஞானியா எப்படி வேறுபடுறாரு அப்படின்னா, அதை எப்படி எடுத்து செயல்படுத்துறது, அது அதுக்கு வந்து தானும் சேர்ந்து சஞ்சலப்பட்டு ஒரு மாதிரி ஆங்ஷியஸ் ஆகி பதட்டப்பட்டு ப்ராப்ளமா அவரும் பார்ட் ஆஃப் த ப்ராப்ளமா ஆகாம அவர் முடிஞ்சா பார்ட் ஆஃப் த சொல்யூஷனா இருக்கலாம், அட்லீஸ்ட் பார்ட் ஆஃப் த ப்ராப்ளமா இல்லாம இருக்கிறதுக்கே இந்த அளவுக்கு மெச்சூரிட்டி தேவை, இந்த அளவுக்கு புரிதல் தேவை. சோ அதுதான் வந்து அந்த டிஸ்டிங்ஷன். சோ இப்ப நம்ம வந்து இப்ப உங்களுக்கு வந்து மீதி ரெஸ்ட் ஆஃப் லைஃப் பியூட்டிஃபுல்லா அந்த இன்னொருத்தர் டிசைபிள் போன மாதிரி எல்லாமே அப்படி கிரீனா அழகா ஃபுளோரெல்லாம் இருக்கு அப்படின்னா, ஃப்ராக்ரண்டா இருக்குன்னா சூப்பர், அப்படியே இருங்க. இல்ல முன்ன பின்ன சில விஷயங்கள் ஏற்றம் தாழ்வு இருக்க போகுது, அப்படி இருந்தாலும் அதையும் நம்மளுக்கு ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு இது. அப்போ நம்ம ஏதோ ஒரு ஒரு பர்டிகுலரான ஒரு மனநிலையோட இருந்தாகணுங்கிற கட்டாயம் கிடையாது. அதுதான் உண்மையில டெசர்ட் ஆன்சர். எஸ் 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 எனக்கு என்னென்ன சிஸ்டர், அந்த சிச்சுவேஷன்ஸே வந்து லைஃப்னாலே அப்படித்தான் இல்லையா? நீங்க சொன்ன மாதிரி இட் மைட் பி பெட் ஆஃப் ரோசஸ் ஆர் பெட் ஆஃப் தார்ன்ஸ், அது வந்து இயல்பு தான், இட்ஸ் அ நேச்சர். அதுதான் வந்து நமக்கு ஒரு தாட்டா வரப்போகுது இல்ல ஃபீலிங்ஸா கொடுக்க போடுது. அப்ப இந்த புரிதல் என்ன பண்ணுதுன்னா வந்து அகத்துல நீ ஒண்ணு செய்ய வேண்டாம், இப்ப திங்கிங் கேட்கும் பொழுது என்ன இருக்குன்னா அது கம்ப்ளீட்டா சரண்டர் அக்செப்ட், அது கிராட்டிடியூட் வேர்டு கொடுக்கறதா எப்படின்னு தெரியல, ஜஸ்ட் மூவ் ஆன் வித் தட், அவ்வளவுதான். ஆமா, அப்போ நீங்க உங்களுக்கு இவ்வளவு தூரம் கெபாசிட்டி வந்துருச்சு அப்படின்னா நாலு நல்ல விஷயத்த பண்ணிட்டு போங்க. முடியுது ஹேண்டில் பண்ண முடியும், சில விஷயங்களை பண்ண முடியும்னா நீங்க பண்ணலாம், அவ்வளவுதான். சோ இது வந்து புறத்தை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் யுவர் சாய்ஸ் அண்ட் சிச்சுவேஷன் என்ன டிமாண்ட் பண்ணுதோ அதை, பட் அகத்தை பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான், இதுதான். ஓகே ஓகே ஓகே, பட் மை அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் கரெக்ட் ரைட் மேடம்? But what the understanding? Yeah, your understanding is perfectly right. All I'm saying is அது கொஞ்சம் சட்டிலா நம்ம திருப்பியும் வந்து எதையோ ஒன்ன இப்படி புன்மருவலோட ஏத்துக்கிறது, இது இது இதுதான் புரிதல் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போக கூடாது. அது அப்புறம் it defies the purpose இல்லையா? ஏன்னா புன்மருவல் எதுக்கு சொல்லணும்? ஒரு குழந்தைக்கு வந்து அந்த அந்த ஒரு சிரிப்பு, அந்த இன்னசென்ட்டா இருக்கிறது தானே அந்த ஒரு இது. அந்த மாதிரி நம்ம வந்து கொண்டு போய் காட்டுல விட்டோம்னா குழந்தை குழந்தை மாதிரி குழந்தையாதான் இருக்கும், ஆனா பயந்துக்கும்ல. சோ அதுவும் வரும்னு சொல்றோம். சோ புறத்துல உள்ளதை பொறுத்துதான் இனிமே. சோ உங்களை ட்ராப் பண்ணிடுங்க, எவ்வளவு க்ளோரியஸா இருந்தாலும் சரி இதுவா இருந்தாலும் சரி அது அவ்வளவு பெரிய மேட்டர் இல்ல அப்படிங்கறது தான் இதோட எல்லா இதுவும். அதாவது பெத்தட்டிக்கா இருந்தாலும் சரி, க்ளோரியஸா பியூட்டிஃபுல்லா இருந்தாலும் சரி, ஓகே அந்த வியூ பாயிண்ட்ல இருங்க, என்ஜாய் பண்ணுங்க. And then like okay, take it easy, whatever. Okay, super super madam, thank you so much. முகாமுக்கு கண்டிப்பா ஒரு வாட்டி கலந்துக்கங்க, அது இன்னும் வந்து உங்களை கம்ப்ளீட்டா ஒரு எப்படி சொல்றது ஒரு டன் டீலா ஆகும். ஏன்னா ஐயாவினுடைய அந்த பிரசன்ஸ்ல அந்த சில விஷயங்களை வந்து உள்வாங்கும் பொழுது அது இன்னுமே வந்து உங்களுக்கு ஆல்ரெடி அந்த ரிசெப்டிவிட்டி இருக்கு. சோ இட் வில் பீ ஈவன் மோர். ஓகே ஓகே, ஷூர் ஷூர், தேங்க்யூ மேடம். விஜயா உங்களுக்கு என்ன க்வெஸ்சன் கேளுங்க, ஷார்ட்டா ஸ்வீட்டா கேக்குறது எப்படிங்கிறதுக்கு நீங்க ஒரு உதாரணமா கேளுங்க, பாக்கலாம். பார்ட்டிசிபேட் பண்ணியா? சோ சொல்லுங்க, லைஃப் பர்பஸ் அது ரிலேட்டடா, இப்போ நம்ம லாஸ்ட் வீக் டிஸ்கஸ் பண்ணது ரிலேட்டடா ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருக்கா? ஏன்னா நம்ம ஆல்மோஸ்ட் டாப் ஆஃப் தி அவர் வந்து, இல்ல நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணாலும் ஷேர் பண்ணலாம். ஏதோ மீனிங்ஃபுல்லா இருக்கா லைஃப், இல்ல மீனிங்லெஸ்ஸா ஒரு எய்ம்லெஸ்ஸா இருக்கா? எப்படி இருக்கு? இந்த புரிதலுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, புரிதலுக்கு அப்புறம் இருக்கு, இல்ல இப்போ எப்படி இருக்கு, அது ரிலேட்டடா டிஸ்கஸ். சொல்லுங்க. ஹலோ. சொல்லுங்க. ஒரு எய்ம்லெஸ்ஸா தான் இருக்கு, ஒரு எய்மே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. சோ அடைவிடம், ஒரு எய்ம், ஒரு டெஸ்டினேஷன். அகத்தை பொறுத்த வரைக்கும் அடைவிடமே கிடையாது, நம்ம எங்கேயோ போய் சேர வேண்டியதுவோ கிடையாது அப்படிங்கறதா நம்ம. ஆனா புறத்துக்கு
நம்ம அடைவிடம்னு ஒண்ணு வச்சுக்கிட்டாதான் நம்ம வாழ்க்கை வந்து நகர ஆரம்பிக்கும். நம்ம இருக்கிற இந்த உடம்பு நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட டூல்ஸ் இது. இப்போ ஒரு எய்மோட இருக்கும் பொழுது நம்ம எப்படி இருக்கும், எய்ம் இல்லாம இருக்கும் போது எப்படி இருக்கும், நம்ம ரிலாக்ஸ்டாவே டிராவல் பண்ணலாம். இப்ப நம்ம ரிலாக்ஸ்டாவே டிராவல் பண்ணலாம், ஆனா எங்க போறதுனே தெரியாம அப்படியே அதாவது அப்ப வந்து எப்படி ஆகும்னா, ஒன்னும் இது இல்ல, மத்தவங்களோட விஷயத்துக்கு நம்ம போகிற மாதிரி ஒரு நிலைமை வரும். அதாவது நம்ம ஒண்ணு எடுத்துக்கல கையிலங்கிறதுக்காக வாழ்க்கை அப்படியே நிக்காது, அப்படியே அது போக்குல வேற ஏதோ ஒண்ணு தள்ளிட்டு வேற ஒருத்தவங்க ஒண்ணு சொல்லுவாங்க, இவங்க ஒண்ணு சொல்லுவாங்க, அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க, அப்ப சும்மாதானா இருக்கா, ஓகே இதை பண்ண அதை பண்ண, அதுவும் ஓகேன்னா அது இப்ப நம்மளுக்கா ஒரு எய்ம் வச்சுக்கிட்டு நம்ம டிராவல் பண்ணணும் வந்து அது ஒரு பர்பஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ எய்ம்ங்கிறது வந்து என்னன்னா ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம், நமக்கு எது தேவையோ அத ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டு நம்ம வந்து அதுல இறங்கி நம்ம வந்து பண்ணோம். இல்ல டவுன் த லைன் 3 இயர்ஸ்ல நான் என்ன பண்ணணும் அல்லது 5 இயர்ஸ்ல என்ன பண்ணணும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு 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 டைரக்ஷன் செட் பண்றதுதான் எய்ம். இல்ல எனக்கு வந்து அந்த ஸ்பிரிச்சுவல்ல எதோ யாராரோ சொன்னதை எல்லாம் ஃபாலோ பண்ணி ஒரு சில பயிற்சிகள் பண்ணி ஹெல்த் வைஸ் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு. எந்த மாதிரி அப்படின்னா, ஈவன் ஒரு நாள் ஒரு ஃபீவர் வந்தது. ஃபீவர் வந்தப்போ நல்லா எதுவுமே தெரியல, ரொம்ப ஆனந்தமா இருக்கிற மாதிரி இருந்தது. சரி லைஃப் இப்படியே இருந்துட்டா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அதை என்ஜாய் பண்ணேன். காலையில தூங்கி எழுந்திருச்ச உடனே ஃபீவர் போயிருச்சு, என்னோட டேஸ்டும் ஸ்மெல்லும் போயிருச்சு. அதுக்கப்புறம் அது வரவே இல்லை. இது குறைஞ்சது ஒரு 5-6 வருஷம் ஆயிடுச்சு. ஐயா கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த யோக சிகிச்சை புக்கு படிச்சதுக்கு அப்புறமும் இந்த புரிதல் வந்ததுக்கு அப்புறமும் இந்த டேஸ்ட் வந்துருச்சு, ஸ்மெல்லு வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு இருக்கு. மற்றபடி ஹெல்த் வைஸ் கொஞ்சம் தசைப்பிடிப்பு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மெடிக்கலாகவும் போய் செக்அப் பண்ணால் பார்க்கும்போது இதுக்கு மருந்தெல்லாம் கிடையாதுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆல்ரெடி மருந்து சாப்பிட்ற பழக்கம் எனக்கு இல்லை, இது தவிர்க்க முடியாத நடக்கவே முடியாத கண்டிஷன் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக டாக்டர்கிட்ட போகும்போது இப்படி சொன்னாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், சரி ஐயா சொல்லிட்டு இருக்காரு, என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஐயா மேலே உள்ள ஒரு நம்பிக்கை என்னன்னு சொல்லும்போது, உடல் வந்து தன்னைத்தானே சரி பண்ணிக்கும், நம்ம பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படிங்கறது வந்து எனக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. இப்படியேதான் அவரு சொன்னாரு. நான் அதுக்காகத்தான் நான் மருந்து எப்பவுமே சாப்பிட்டதும் இல்லை. ரொம்ப முடியாம நான் என்னோட கண்டிஷன் இல்லாத நேரத்துல யாராவது கொடுத்து சாப்பிட்டா சாப்பிட்டதே தவிர நானா சாப்பிடல, அப்படித்தான் இருந்தேன். இப்ப வந்து இப்ப எய்ம் அப்படிங்கிறது வந்து எதுவுமே இல்லாதவங்களுக்கு ஒரு புரிதல்ங்கிற ஒண்ணு கிடைச்சதே அப்படிங்கறத ஒரு பெரிய லட்சியத்தை அடைஞ்ச மாதிரி இருக்கு. லைஃப் வந்த வேலை முடிஞ்சது, இனி எல்லாமே போனஸ் தான். அப்ப அது அது கிளியர் தான். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல உடம்புல வந்து நம்ம எல்லாருமே இந்த இது கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி உள்வாங்க தோணுது. நம்ம எல்லாருக்குமே மனசா இருக்கட்டும் உடம்பா இருக்கட்டும் ரெண்டு விதமான செயல்பாடு, ஒரு பகுதி தானா செயல்படுறது, ஒரு பகுதி நாம இயக்க வேண்டும். மனசுலயும் கூட இருக்கு. தானா செயல்படுற பகுதிய நம்ம புடிச்சு வச்சு போராடிட்டு இருக்கிறத தான் விட்டுறோம். நாம செயல்படுத்த வேண்டிய பகுதி தான் திங்கிங், நம்ம எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ், நம்ம பிளான் பண்ணணும், யோசிக்கணும், என்னன்றது நம்ம முடிவெடுக்கணும். இது எல்லாமே வந்து நம்மளுடைய கான்சியஸா நம்ம சில விஷயங்கள் செய்ய வேண்டியது. மனசை வந்து ஒரு கருவியா பயன்படுத்தி செய்ய வேண்டியது. அதே மாதிரி உடலுக்கும் தானா இயங்கக்கூடிய விஷயங்கள் பல விஷயங்கள் இருக்கு. அதை போயிட்டு நம்ம உட்காந்து ஹார்ட்டை வந்து பம்ப் பண்ண வைக்கிறதுக்கு நம்ம உட்காந்து மோட்டர் போட தேவையில்லை, அது தானா இயங்குது. ஆனா நாம செய்ய வேண்டிய விஷயங்கள் இந்த கருவியை நல்லா வச்சுக்கணுங்கிற இடத்துல இருக்கு. உடம்புக்கு அசைவு கொடுக்கணும், மனசுக்கு அந்த ஸ்டில்னஸ் எவ்வளவு முக்கியமோ உடம்புக்கு அசைவு. இப்போ ஐயா நீங்க போயிருந்தீங்கன்னா தெரியும், ஹைக்கிங் போவோம், ட்ரெக்கிங் போவோம், வாக்கிங். நம்ம அதாவது ஏதோ ஒரு பலனுக்காக பண்ண தேவையில்லை. நம்ம நம்ம நம்மளோட கார் மாதிரி, அது நம்மளோட வெஹிக்கிள். நம்ம இந்த உலகத்துல வாழ்ற வரைக்கும் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஒரு ஊர்தி இல்லையா, இது ஒரு வெஹிக்கிள். அப்ப அதை வந்து நம்ம பஞ்சர் இல்லாம கண்டிஷன் பண்ணி ஆயில் பண்ணி தொடச்சு கிளீன் பண்ணி நீட்டா வச்சுக்கணுமானா வச்சுக்கணும். ஸோ நம்ம அந்த அந்த ஒரு ஏன்னா நம்ம அதுலதான் டிராவல் பண்ணோம். நம்மளோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் இப்போ லாஜிக்கலா பார்த்தோம்னா நம்ம சென்சஸ் வச்சுதானே பர்சீவ் பண்றோம். கண்ணு தெரியல அப்படின்னா அவங்களுக்கு ஒரு உலகத்துல ஒரு பகுதியே இல்லாம மாதிரி ஆயிடுது இல்லையா. அந்த இப்ப நீங்க டேஸ்ட் இல்ல,
ஸ்மெல் இல்லைங்கும் போது எவ்வளவு விஷயம் இன்புட் போறதும் குறையுது, அவுட் புட் போறதும் அந்த ஸ்டிமுல எல்லாமே குறையுது இல்லையா. சோ இப்ப நம்மளோட அந்த உடம்பு, நம்மளுடைய அனுபவங்களுடைய தரம் வந்து நம்ம நம்ம உடம்போட கண்டிஷனை பொறுத்துதான் இருக்கு. இப்ப பயங்கர வலி வேதனையோட இருக்கும் பொழுது யாராவது வந்து பிரியாணி பாக்கெட் கொடுத்தா கூட சாப்பிட முடியாது இல்லையா. அப்போ நமக்கு நல்ல விஷயங்கள் நடந்தா கூட நமக்கு நம்ம உடம்ப சரியான ஒரு இதுல இருக்கும் பொழுதுதான் நம்மளால நம்மளும் சரியா ரிசீவ் பண்ண முடியும், நம்மளும் மத்தவங்களுக்கு ஒரு இது இல்லாம இருக்கணும் இல்லையா. சோ நம்ம சோ அந்த விஷயத்துக்காக நம்ம அதை வந்து நீங்க பொறுப்பெடுத்து அதை பொறுப்பு நீங்க கேட்டீங்க இல்லையா. அந்த எய்ம்லெஸ்ஸா இருக்குதான் எய்மா இருக்கு இருக்குதான்னு கேட்டீங்க இல்லையா. எனக்கு இந்த ஹெல்த் தான் எய்மா இருக்கு. நீங்க சொல்றத வச்சு நம்ம பார்த்தா நம்மளோட தேவைதான் நம்மளோட எய்ம் கரெக்ட். அப்போ என்ன நீங்க ஒரு ஐடியா சொல்ல அதுதான் நான் பண்ண விரும்புறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு இடத்துக்கு வாங்க வில்லிங்னஸ் சொல்றேன். இப்போ நம்ம ஒரு படம் வரையணும் அப்படின்னா அந்த கேன்வாஸ் வந்து முதல்ல நீட்டா நல்லா கிளீனா இருக்கணும் இல்லையா, ஸ்ட்ரெச்சா இருக்கணும். அது அப்போ நம்ம உடல்நிலை தான், நம்ம ஹெல்த் தான் கேன்வாஸ் மாதிரி. அதுக்கு மேல நம்ம ஒர்க், கெரியர், ரிலேஷன்ஷிப், மற்ற விஷயங்கள் எல்லாம் அது மேல வரைய ஒரு டிராயிங். இப்போ நம்மளுடைய அந்த இப்ப ஆல்ரெடி அந்த அதை விட வந்து நம்ம இப்ப நம்ம இந்த புரிதல்னால நமக்கு ஆல்ரெடி அந்த பீங்கிற கேன்வாஸ். இப்ப நம்ம புறத்துலதான் உடல் சம்பந்தப்பட்டது. சரி, இப்போ நீங்க உங்க உடலுக்கு உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு இயற்கை பிடிக்கும் அந்த மாதிரி அப்படின்னா ரெகுலரா ஒரு 1 hour வாக்கிங்கோ அல்லது சிம்பிளா இப்போ யோகாங்கிறதே வந்து என்னன்னா அந்த ஃபைனலா அந்த ஸ்ட்ரெச் கொண்டு வந்து அந்த போஸ்ட்ல இருக்கணுங்கிறது கிடையாது. அந்த போராட்டம் எல்லாம் ஆல்ரெடி எல்லாம் நடந்து முடிஞ்சு கடந்து போச்சு. அந்த மாதிரி எதுவுமே இல்லாம அதான் நீங்க உங்க பாடிக்கு மூச்சு பயிற்சி பண்ணலாம், நடைப்பயிற்சி பண்ணலாம், சும்மா நீங்க அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு ரெகுலரா நடக்கலாம், இல்ல ஒரு 10 நிமிஷம் ஜாயிண்ட் மொபிலிட்டி எக்ஸசைஸ் பண்ணலாம். இந்த ஏஜுக்கு எல்லாருக்குமே அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம டாக்ஸின்ஸ் கழிவுகள்லாம் ஜாயிண்ட்ல தான் போய் ஸ்டோர் ஆகுது, அதை வந்து நம்ம ஜாயிண்ட் எக்ஸசைஸ் மூலமா பண்ணலாம். சோ நிறைய விஷயங்கள் இப்போ நம்ம லிப்ட் எலிவேட்டர் இல்லாம நம்ம வந்து முகாமுக்கு போய் கலந்துட்டு வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் ஜாயின் பண்ணிட்டேன் ஒர்க்ல. எதுக்காக அப்படின்னா ஆக்டிவிட்டியஸ் இருக்கணும், உடலுக்கு ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கணும். அதே நேரத்துல நம்ம அகத்துல வந்து அவ்வளவு நாளா இருந்துட்டு இருந்தோம், புறத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்பு மறுபடியும் இப்பதான் நம்ம கிடைச்சிருக்குது அப்படின்னு ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் கிடைச்சதுனால மறுபடியும் நான் அதுல ஜாயின் பண்ணிட்டு மறுபடியும் ஆக்டிவிட்டிஸ்ல இருந்துட்டு இருக்கேன். பட் இது எக்ஸ்ட்ரா என்ன பண்ணலாம் அப்படிங்கறது தான் இப்ப நீங்க சொல்ற மாதிரி வாக்கிங் அது வந்து அந்த மாதிரி பண்ணுவோம். அதாவது நீங்க என்ன பண்ணணும்னு சொல்றது இது இது கிடையாது. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ 1 hour மெயின்டெனன்ஸ்க்காக, உங்களோட பாடி மெயின்டெனன்ஸ்க்காக 1 hour ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்களை பண்ணுங்க. உங்களுக்கு நீச்சல் பிடிக்குமா, அது அங்க உங்க சூழ்நிலை என்னன்னு தெரியல. இப்ப கிராமத்துல எல்லாம் அது ஒரு விஷயமே இல்ல, போய் பண்ணுவாங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதோட சேர்த்து இன்கார்பரேட் பண்ணிட்டு ஒரு லெஷரா நீங்க வந்து அதை ரெகுலரா நீங்க அதை பண்ணும் பொழுது கண்டிப்பா குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் ஆகும். உங்களுக்குமே அது இப்ப நீங்க புறத்துல நீங்க திருப்பி ரிட்டையர்டா இருந்தாலும் திருப்பி போயிருக்கேன்னு சொல்றீங்களா, தட் இஸ் வெரி குட். நம்ம ரெலவெண்டா இருக்க இருக்கதான் வந்து இப்போ உங்களுடைய இதுவே வேற மாதிரி இருக்கும். உங்களோட ஒர்க் அப்ரோச் பண்றது எல்லாமே இல்லையா. உங்களுக்கு ஒரு ரொட்டீன் வச்சுக்கோங்க. ஓகே, எதையோ ஒண்ணு போய் அடையணுங்கிறதுக்காக இல்ல, ஒரு நாள் தான் இருக்கு, இன்னைக்கு ஒரு நாள் சூப்பரா வாழணும் அப்படிங்கறதுதான் நம்மளுடைய குவாலிட்டியா ரிலாக்ஸ்டா பரபரன்னு இல்லாம சாப்பிடும் போது நிறுத்தி நிதானமா எல்லாமே நம்ம இன்னைக்கு ஒரு நாள் கிராண்டா வாழ்றதுதான் அவ்வளவு. ஒரு நாள் முதலமைச்சரா ஒவ்வொரு நாள் வாழுங்கிறீங்க அவ்வளவுதான். நம்ம தானே ராஜா, நம்ம தானே அகத்தை பொறுத்த வரைக்கும் அதுதானே. ஆமா, எல்லாமே புறத்திலேயே நம்ம தானே, நம்மளை தாண்டி என்ன செய்ய முடியும். சோ அப்ப நம்ம அந்த ஒரு ஆட்டிடியூடோட போயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இருக்கிறது ஒரு நாள் தான். ஆமா, ஒரு நாள்ல நம்ம கிராண்டியரா நம்ம வந்து வாழ்றோம் அப்படிங்கும் பொழுது நம்ம மத்தவங்க கிட்ட எல்லாம் சும்மா அச்சு பிடிச்சு சின்ன விஷயத்துக்கு எல்லாம் சண்டை போட்டுட்டு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. சோ நம்மளோட கண்ணோட்டமே மாறிடும். கண்டிப்பா கண்டிப்பா. Thank you, thank you. ஆல்ரெடி உங்க கண்ணுல ஒரு எய்ம் வந்துருச்சு, பாக்க முடியுது. கீப் அப்.
நீங்க வீடியோ திருப்பி ரீப்ளே பண்ணி பாருங்க, you will see the shift. அப்படியே thank you. சீ, நம்ம வந்து எய்ம பத்தி பேசுறது வந்து என்னன்னா, புறத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப அகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம தேர்வு செய்யறதுக்கே எதுவும் இல்லைங்கிறதுனால நமக்கு அங்க அடைவிடம் கிடையாது. புறத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம தேர்வு பண்ணணுங்கிறது ஏன் அப்படின்னா, நமக்கு வேணும்னு ஒண்ணு சொல்லும் பொழுது நம்ம என்னதான் சொல்றோம் அப்படின்னா, ஒரு விஷயம் வேணும்னு சொல்றோம் அப்படின்னா மத்த விஷயம் எல்லாம் வேண்டான்னு சொல்றோம்னு அர்த்தம் இன்டெரக்டா. சோ இப்ப நம்ம வந்து ஒரு கண்ணோட்டத்தோட இன்னைக்கு நம்ம இன்னைக்கு டே வந்து நம்ம வந்து நல்லா ஃபோக்கஸ் ஒரு நல்ல விதத்துல எடுத்துட்டு போறோம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்து அந்த லென்ஸ் போட்டுட்டு பார்த்துட்டோம்னாலே, அதை தேர்வு பண்ணிட்டோம்னாலே என்னெல்லாம் அந்த வடிகட்டியில கீழே போயிடுது அப்படின்னா, சின்ன சின்னதா யாராவது குத்தல் குடைச்சல் கொடுக்கறதெல்லாம் கண்டுக்காம விடுறது, மத்தவங்க கிட்ட உட்காந்து மத்தவங்கள பத்தி புரளி பேசுறது, அல்லது வந்து ஒரு நடக்குமோ நடக்காதா அப்படி ஆகணும் இப்படி ஆகணுங்கிறதெல்லாம் இல்லாம, சோ நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் வந்து என்ன வேணும்னு கையில எடுக்கும் போதுதான் நமக்கு வேண்டாங்கிற விஷயம்லாம் நம்ம சூஸ் பண்ண தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்கா ஃபில்டர் அவுட் ஆயிடும். அதுக்காகவாது நம்ம அந்த அந்த ஒரு 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 எதையாவது ஒண்ணு எடுக்கணும். அப்படி எடுத்துட்டு நம்ம போயிட்டு இருக்கும் போது அது வேண்டாம்னா கொஞ்ச நாள்ல மாத்திக்கலாம். இப்ப வாக்கிங் போறோம், வாக்கிங் பிடிக்கல, ஓகே வேற ஏதாவது பண்ணணும், சைக்கிளிங் போனா சைக்கிளிங், சோ வாட் எவர் இட் இஸ். சோ நம்ம ஒண்ணு தேர்வு பண்ணினாதான் தேவையில்லாதது விலகிட்டு நம்ம நம்மளோட பாதை கிளியர் ஆகும். அது ஒரு ஒரு அடியா எடுத்து வச்சாலும் பரவாயில்ல, அவ்வளவுதான் எடுத்து வைக்க முடியும் ஆக்சுவலா. சோ அந்த இதுவும் தெரிஞ்சாதான் நான் இதுல போவேன்னு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க, வெயிட்டிங்லே இருக்க வேண்டும். சோ நம்ம கண்டிப்பா இதுதான் அப்படின்றத யாரும் கேரண்டி கொடுக்க முடியாது, பட் நம்ம அதை ப்ரொசீட் பண்ணி போக 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 லைஃபே ஒரு ஃபீட்பேக் கொடுக்கும். நம்ம இப்போ ஒரு ஒரு ஒர்க் ரிலேட்டடாவோ ஏதோ ஒண்ணு உள்ள இறங்கி வேலை செஞ்சு ஆக்ஷன் எடுக்க எடுக்க தான் நம்மளுக்கு அந்த ஃபீட்பேக் கொடுக்க கொடுக்க தென் ஓகே மேபி இதை இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் நம்ம மாத்திக்கலாம். ஆனா வந்து அந்த இந்த பாதையில தான் போகணும் அப்படிங்கறது போறோம். இப்ப நம்ம புரிஞ்ச பிறகு என்ன ஒரு டிஃபரன்ஸ்னா, நமக்கு போக முடியுமா போக முடியாதா அப்படி அகத்துல வர்ற பதட்டத்தை எல்லாம் டிராப் பண்ணிடு. நமக்கு என்னத்தையோ ஒன்னு ஒரு வெறித்தனமா தேடுறது ஓடுறத வந்து விட்டுறோம். சோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்மளுக்கு கிளியரா நம்ம என்ன பண்றோமோ அதுல முழுமையா நம்மளால ஈடுபட, சோ அதுக்கு இந்த புரிதல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், அந்த ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஆனா நம்ம முதல்ல ஏதாவது ஒரு ஒரு டெஸ் ஒரு எய்ம் வச்சுக்கணும். புறத்தை பொறுத்த வரைக்கும், அகத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு எய்மே கிடையாது. நம்ம வந்து ஆனந்தமா இருக்கணும், அமைதியா இருக்கணும், அன்பா இருக்கணும், பதட்டமே இல்லாம இருக்கணும், கோவமே இல்லாம குறையே இல்லாம குற்றமே இல்லாம இருக்கணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அப்பப்ப அப்பப்ப என்னென்ன சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். அது அது நம்மளுக்கு இப்ப வந்து அது என்னன்ற எப்படி அதை அணுகணுங்கிறது புரிஞ்சிருச்சு. சோ இப்ப நம்ம நம்மள டிராப் பண்ணிட்டு இது வெளியில உள்ள விஷயங்களை எடுக்க ஆரம்பிச்சு. ஓகே, இப்ப நம்ம ஆல்மோஸ்ட் இந்த செஷன் நிறைவுக்கு வர்றோம். நம்மளுக்கு வந்து இப்போ நம்ம எதை வந்து இப்ப மல்டிபிள் சாய்ஸஸ் இருக்கு, என்னால எதை சூஸ் பண்றதுன்னு தெரியலங்கிற இடத்துல குழப்பமா இருக்கு. அப்படி இருக்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். எனக்கு நிறைய பாதைகள் தெரியுது, எனக்கு எந்த பாதைய வேணும்னு என்னால சூஸ் பண்ண முடியல. சொல்லுங்க தாஜே. வெளியில வந்து சம்பாதிக்கிறது எய்ம் மட்டும்தான் இருக்கே தவிர பிள்ளைங்க பசங்க பாக்குறது இதுதான் உண்மை. இது சரிதானா, வேற ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் தட்டுறது? உங்களுக்கு வேற என்ன வேணும்? நீங்க நல்லா சம்பாதிக்கணும், குழந்தைங்க நல்லா பாத்துக்கணும், உங்களோட லைஃப் நல்லா இருக்கணும், அது தவிர வேற என்ன இருக்கு? அவ்வளவுதான். அது அது அதை நம்ம நிறைவு ஆகிட்டோம்னா அதுக்கடுத்து அதுவே மனசே சொல்லு, ஓகே நீ இதையும் பண்ணலாமே அதையும் பண்ணலாமேனு ஏதாவது காமிக்கும். அது காமிக்கிறப்ப நம்ம அதை டீல் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நல்ல ஏர்னிங் வேணும், குழந்தைங்களை பார்க்கணும் அப்படிங்கறது உங்களோட எய்மா வச்சிருக்கிறது நீங்க, அது கரெக்ட் தான். நம்ம வந்து earning is very important. எதுக்காக இந்த மாதிரி ஒரு தேவைகளுக்காக, சோ புற தேவைகளுக்காக இன்னுமே எஃபெக்டிவா நீங்க வந்து டிராவல் பண்றதுக்கு இந்த புரிதல் ஹெல்ப்ஃபுல்லா. ஓகே, தேங்க்யூ. அழகர் அன்மியூட் பண்ணிக்கோங்க.
எனக்கு மெடிக்கலா சம் இஷ்யூ இருக்கு. ஓகே, சோ தொடர்ந்து வந்து நான் வந்து எனக்கு அலோபதி போக எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல. பட் என்னோட மனசு வந்து இந்த அலோபதியை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி என்னைய திருப்பி திருப்பி அதை டிப்ரெஷன் பண்ணிக்கிட்டே இருக்கு. நான் ஹோமியோபதி போறேன், அக்குபஞ்சர் போறேன், பட் அதுல என்னோட மைண்ட் வந்து செட்டில் ஆகவே மாட்டேங்குது. சோ நான் எப்படி அத டிசிஷன் எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஓகே, சோ இப்போ உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கு, அதுக்கு வந்து நிறைய மெத்தட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் அவைலபிளா இருக்கு. எது உங்களுக்கு சூட்டபிள்னா உங்களால முடிவெடுக்க முடியல. அதாவது அலோபதி இப்போதைக்கு நீங்க வேற ஆல்டர்னேட்டிவ் எடுக்கிறீங்க, ஆனா உங்க மனசு வந்து அலோபதிக்கு போக சொல்லுதா? கரெக்ட் மேடம். ஓகே, சோ உங்களை இப்போ உங்களுக்கு நீங்க வேற எதுல போய் உங்களுக்கு ரிசல்ட் இல்லையா, எதனால உங்களுக்கு அப்படி தோணுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அந்த பயம் வந்து அப்பப்போ ஏதாவது ஒரு சின்ன விஷயம் வந்தா கூட இது அதனாலதான், நீ அலோபதி போனீங்கன்னா அவங்க கரெக்டா சொல்லிடுவாங்க. சோ நம்ம அதர் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் போடுறதுனாலதான் நம்ம அதெல்லாம் அக்யூரேசியை நம்மளால செக் பண்ண முடியலன்ற அந்த ஃபியர் வந்து கிரியேட் ஆயிட்டே இருக்கு. ஓகே, சோ இப்போ உங்களுக்கு இப்போ நீங்க உங்களுக்கு ஒரு இஷ்யூ இருக்கு, அதை டயக்னோஸ் பண்ணியாச்சு, அதுக்கு வந்து இந்த மாதிரி ஆப்ஷன் பெட்டரா, இந்த மாதிரி ஆப்ஷன் பெட்டரான்னு மனசு வந்து ஒரு ஆசிலேட்டரியா இருக்கு. இப்போ நீங்க இதை எவ்வளவு நாள் நீங்க வந்து அலோபதி ட்ரை பண்ணிட்டு நீங்க வேற எதுக்கு வந்தீங்களா, இல்ல வேற எதுதான் பண்ணிட்டு? இல்ல, நான் அலோபதி வந்து அங்க டயக்னோஸ் பண்ணதோட சரி, நான் அதுக்கப்புறம் அலோபதி பக்கமே போகல. எனக்கு உடம்பளவுல இருக்குமோ இருக்காதோ அப்படிங்கிற பயம் மட்டும்தான் இருக்கு. சோ இப்போ நம்ம வந்து கிளியரா ரைட் பாத்ல இருக்குமா அப்படிங்கிற பயம், இப்போ நமக்கு ஒரு அன்ஷூரா இருக்கு இல்லையா, அன்சர்டனா இருக்கு இல்லையா. சோ இப்போ நீங்க எதனால நீங்க அலோபதி வேண்டான்னு பயப்படுறீங்கன்னு எனக்கு தெரியல. சோ நம்ம தனியா பர்சனலா பேசி கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணணும், ஏன்னா இந்த இப்போதைக்கு என்னால வந்து அதை இது பண்ண முடியல. பட் உங்களோட இப்போ பொதுவா பார்க்கும் போது நீங்க ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு நிஜமான ஒரு இஷ்யூ டீல் பண்ணீங்க, அதுக்கு இந்தந்த ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதுல ஏதோ ஒரு காரணத்தினால வேற ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டீங்க, ஆனா இந்த அலோபதி ஆப்ஷன் போறதுக்கும் உங்களுக்கு விருப்பம் இல்லை. ஓகே, அதனாலதான் வேற ஒரு இதுக்கு பண்ணிட்டீங்க. அது ஏன், அது உண்மையான பயமா இல்ல என்ன, நீங்களா இது பண்ணிக்கிட்டீங்களா என்னன்னு தெரியல. இன்னொன்னு, உங்களோட இஷ்யூ என்ன, அதுக்கு என்ன இதுல நிஜமான நல்ல ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறதும் எனக்கு வந்து தெரியல. சோ நீங்க அந்தத பேஸ் பண்ணி நீங்க ஆல்ரெடி ஒரு முடிவு எடுத்துட்டீங்க, உங்களுக்கு எது கரெக்ட்னு தோணுதோ நீங்க எடுத்துட்டீங்க, அதுல டிராவல் பண்ணி. அதனாலதான் நான் கேட்டேன் வேற ஏதாவது வந்து உங்களுக்கு அதுல எஃபெக்ட் இருக்கா இல்ல எஃபெக்டிவா இருக்கான்னு. நீங்க எஃபெக்டிவா இருக்குன்னு தான் நீங்க சோ இப்ப அது எஃபெக்டிவா இருந்தா கூட மனசு சஞ்சலப்படுது அப்படிங்கறதுதான் இப்ப உங்களோட ப்ராப்ளமா இருக்கு, கரெக்டா? சோ இப்ப அவங்க தெரியல, ஐ டிராப்ட் ஆஃப். சோ இப்ப அந்த மாதிரி உள்ள ஒரு இடத்துல வந்து நாம வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு முடிவு எடுத்து ஆனாலும் மைண்ட் வந்து இந்த மாதிரி ஆசிலேட்டரியா இருக்குது அப்படிங்கும் பொழுது நம்ம அதை வந்து கம்ப்ளீட்டா அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம், நம்ம இதுலதான் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம், இத ப்ரொசீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துட்டு ப்ரோக்ரஸ் ஆயிட்டே போலாம். சப்போஸ் அது எப்படி சொல்றது, அது இல்ல இல்லன்னு திருப்பி திருப்பி காமிச்சுட்டே இருக்கு அப்படின்னா, இல்ல நம்ம அதை ஆல்ரெடி டிசைட் பண்ணியாச்சு அப்படிங்கறதுனால இந்த குழப்பம் வந்து வராம இருக்காது அப்படிங்கறதுதான் நம்ம இங்க புரிஞ்சுக்க வேண்டும். நமக்கு திருப்பி திருப்பி மாத்தி மாத்தி மனசு காமிக்குது இல்லையா, அது காமிக்காம இருக்கணும்னு எதிர்பார்க்க தேவையில்லை, அது அப்படிதான் காமிக்கும். பட் அதை நம்ம கண்டுக்க தேவையில்லை அப்படிங்கிற இடத்துல நம்ம ப்ரொசீட் பண்ணிட்டு வி கேன் கிவ் அவர் செல்ஃப் சம் டைம், ஒரு 6 months, 1 year அந்த மாதிரி பார்த்துட்டு அதை முழுசா நம்ம வந்து எடுத்துட்டு பயணிச்சு போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறது தான் தோணுது. பட் நீங்க இந்த அலோபதியே வேண்டாம் இதுவே வேணாம் அப்படிங்கறது ஏதாவது ஒரு பயத்தினாலயா இல்ல அனுபவத்தினாலயா இல்ல வேற ஒரு சூழ்நிலையில வேற யாரையோ பார்த்து அந்த மாதிரி முடிவெடுத்தீங்களா என்னன்றதுலாம் எனக்கு தெரியல. பட் ஆஸ் லாங் அஸ் நீங்க இன்னொன்னு எடுக்கிறீங்க அது எஃபெக்டிவா இருக்கு அப்படிங்கும் போது அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தானே. அப்போ இந்த மனசுல வர்ற ஆசிலேஷனை பத்தி
பத்தி நம்ம பண்றதுக்கு ஒண்ணும் இல்லைங்கறதான் நம்ம ஃபைனலைஸ் பண்ணிட்டு ப்ரொசீட் பண்ணோம். இவங்க இந்த கேள்வியில வந்து நம்ம முக்கியமா வந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அழகுங்களா, சோ நம்ம நம்ம ஒரு ஒரு ரெண்டு இதுவா அதுவாங்கிற கேள்வி வந்து நம்ம ஒரு முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னா, முடிவெடுத்த பிறகும் அந்த சஞ்சலப்படாம நம்ம மனசு இருக்கணும்னு ஒரு எதிர்பார்ப்பு. ஆனா யதார்த்தமா அது அப்படி இருக்காது. அப்பயும் வந்து ஓ நீ அதை பண்ணியிருந்திருக்கலாம்ல, இதை பண்ணியிருந்திருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி அது அந்த சஞ்சலத்தோட ஏதான் டிராவல் பண்ற மாதிரி. சோ நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், நம்ம முடிவெடுத்துட்டோம் அப்படிங்கறதுனால அந்த குழப்பம் வராம இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கணும். அப்படி அதை வந்து மைண்ட் பண்ணாம விடும் பொழுது நம்ம நம்மளோட அந்த சோசன் பாத்ல டிராவல் பண்ணும்போது, நம்ம என்ன முடிவெடுத்தோமோ அதுல நம்ம கவனம் செலுத்தி டிராவல் பண்ணும்போது அதுக்கப்புறம் ஒரு ஒரு பாயிண்ட்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா அது வந்து அதுவே ஃப்ளோ ஆயிடும். பட் நம்ம எதிர்பார்ப்பு வந்து என்னன்னா, நம்ம உடனே திருப்பி ஒரு குழம்ப ஆரம்பிச்சிடும். நம்ம முடிவு எடுத்தாலும் நம்ம மனசு இப்படி திருப்பி திருப்பி சொல்லுதே, அப்ப ஏதோ சொல்ல ட்ரை பண்ணுதா அப்படிங்கிற மாதிரி நம்ம அதுக்கு திருப்பி ஒரு கவனத்தை கொடுத்துட்டோம்னா திருப்பி கன்ஃபியூஷன்ல தான் இருக்கும். அப்போ நம்ம புத்திங்கிறது வந்து முடிவு எடுக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்காம மனசுங்கிற ஒரு லெவலுக்கு போயிடுது, திருப்பி திருப்பி சஞ்சலப்படுற மாதிரி. ஒரு அப்போ புத்தி புத்தியா செயல்படாம மனசா அலைப்பாய ஆரம்பிச்சு அதனுடைய தகுதி இல்லாத. இது ரிலேட்டடா ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருக்கா கிளாரிஃபை? இப்ப நம்ம நிறைய முறை வந்து ஐயா கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கேள்வியோட வந்து போய் கேட்டிருக்கேன், ஐயா முடிவெல்லாம் எடுக்கிறீங்கயா, தினந்தோறும் முடிவு எடுக்கிறீங்கயா, ஆனா அந்த முடிவுல என்னால இருக்க முடியலங்கயா சொல்லி சொல்லும் பொழுது, தினந்தோறும் எடுக்கிறதுக்கு பேரு முடிவு இல்லம்மா, ஒரு தரம் புரிஞ்சு முடிவு எடுக்கிறதா. நீங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க அழகர், நீங்க எங்க இருக்கீங்கன்னு லொகேட் பண்ணுங்க. பேசுங்க அழகர். ஆ மேம் கேக்குது மேம். ஓகே உங்களுக்கு கேட்டதா நான் சொன்னது இல்ல, டிராப் ஆஃப் ஆயிட்டீங்களா? இல்ல இல்ல ஃபுல்லாவே கேட்டேன் மேம். ஓகே உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததா? ஆமா மேம் ஆமா, நான் இப்ப எடுத்த முடிவுல தான் திருப்பி திருப்பி நான் கன்ஃபியூஷன் ஆயிட்டே இருக்கேன். ஆ அது 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 சஞ்சலம் படத்தான் செய்யும், அது அதுதான் மனசு. உடனே இப்போ காணல் நீர்னு சொல்றோம் இல்லையா, காணல் நீர்னா அதுல ஒண்ணு தண்ணி இல்லைன்னு நமக்கு தெரியும், நமக்கு முதல்ல தெரியாது அப்புறம் தெரியும். இப்ப நம்ம தெரிஞ்சிருச்சுங்கிறதுனால காணல் நீர் வந்து காட்சி வந்து உடனே மறைஞ்சிடுதா, காணல் நீர் வந்து அப்படி தெரியாம இருக்கா, அது தோற்றம் அப்படிதானே இருக்கு, நமக்கு தெரிஞ்ச பிறகும் அதனுடைய தோற்றம் அப்படிதானே இருக்கு. சோ நீங்க அந்த மாதிரி அந்த உதாரணத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா நம்ம ஒரு முடிவு எடுத்துட்டு இது பண்ணா நம்ம இதை தான் ப்ரொசீட் பண்ணணும். பட் அதுக்காக அந்த தோற்றமே மாறணும்னு நம்ம நினைக்கிறத அகத்தை நோக்கி நம்ம திரும்புறதோட அர்த்தம் அப்படிங்கறத. இல்ல மேம் ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிடுறேன், இந்த டயக்னோஸ் பண்ணத நான் ஒரு அலோபதி டாக்டர்கிட்ட கூட போய் காமிக்கல, அந்த அளவுக்கு ஏன் எங்கிட்ட பியர் இருக்குன்னு தெரியல. சோ அந்த டயக்னோஸ் ரிப்போர்ட் பார்த்து இதுவா இருக்கும்னு ஒரு அசம்ஷன்ல தான் பண்றேன். அதான் அதான் ஏதோ ஒரு உங்களுக்கு இது நீங்க தெரிஞ்சு எடுக்காததுனாலதான் இவ்வளவு கன்ஃபியூஷனா இருக்கு. நீங்க அது தனியா வேணா நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க, பிகாஸ் அது உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கிளியரா நீங்க இதனாலதான் முடிவு எடுக்காததும் ஒரு காரணம், நீங்க வேற ஏதோ அதனால பயந்துகிட்டு அப்படி பண்றதும் ஒரு காரணம், ஆனா நீங்க இப்ப உங்களுக்கு இது எஃபெக்டிவா தான் இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம பாக்கணும். சோ நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. தேவையில்லாத பயமா கூட இருக்கலாம். சோ சரிங்க மேம். சரி நம்ம ஒரு விஷயத்த விரும்பி போறோம், அதாவது விரும்பி இந்த சென்ஸ் நம்ம புரிஞ்சு ஒன்னு கை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா அதுல வர்ற கஷ்ட நஷ்டங்களையும் நம்ம நின்னு பார்ப்போம், பாக்குறதுக்கு ரெடி ஆயிடுவோம். ஆனா அதுவே நம்மளுக்கு தெரியாம ஏதோ ஒரு இதனால அப்படி போறதுனாலதான் கூட மனசு வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு இதுவாவே காமிச்சிட்டு இருக்கு. சோ அத கிளாரிஃபை பண்ணிக்கிறது நல்லது. லக்ஷ்மி சொல்லுங்க. லக்ஷ்மி நீங்க அன்மியூட் பண்ணிட்டேன் பேச. இப்ப கேக்குதுங்களா? எனக்கு வந்து என் பையன் விஷயத்துல வந்து டவுட் இருக்குங்க, எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு. ஐயாவோட ஞானமோகம் கிளாஸ் நான் அட்டன் பண்ணிருக்கேங்க, அப்புறம் ஐயாவோட புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்கேன். பட் உங்களுக்கு மெசேஜ் நான் போட்டிருந்தேன், எனக்கு ரெண்டாவது பையன் விஷயத்துல மட்டும் எப்படி முடிவெடுக்கிறதுன்னு தெரியலங்க, எனக்கு என்ன பண்றதுன்னு. பையன் வந்து 15 வயசு ஆச்சுங்க. புறமுயற்சிகள் பட் எல்லாமே எனக்கு ஃபெயிலியர் தான் இருக்கு. நல்ல ஸ்கூலா மாத்துறது, அதுக்கப்புறம் வந்து நல்ல டியூஷன், நல்ல மிஸ், அவன் படிக்கிற விஷயத்துல வந்து கொஞ்சம் இதா இருக்கான், ஸ்லோ லேர்னரா இருக்கான். அதனால நிறைய ஸ்கூல்ல இஷ்யூஸ் வந்ததுனால நம்ம நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க. ஒரு ஃபர்ஸ்ட் என்ன தருவோம், நல்ல ஒரு டியூஷனா தேடுவோம், நல்ல மிஸ்ஸா தேடுவோம், நிறைய அந்த மாதிரி மாத்திட்டேன். அப்புறம் இந்த ஹீலிங் தெரப்பி இந்த மாதிரி எல்லாம் கூட்டிட்டு போனேன். அடுத்தது வந்து மெடிசன்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க, இந்த ஃபிளவர் மெடிசன்ஸ் சொல்றாங்க, அது ஃபுல்லா சைக்காலஜிக்கலா தான் நம்ம ஆறால ஒர்க் ஆகுது. சோ இருக்கிற பயம்,
அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பயன்பெற்றிருந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அததான் ஸ்டெப் எடுத்திருக்காங்க நானு ரீசெண்டா. பட் நான் எனக்கு எதிர்பார்க்கிற மாதிரி பெருசா எனக்கு ஒரு மாற்றம் எனக்கு இல்லை. இப்ப சிக்ஸ்த் படிக்கிறானுங்க. ஸோ எனக்கு என்னன்னா இது வந்து இப்ப சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். இப்ப ஐயா கிளாஸ் இப்ப ரீசெண்டா தான் அட்டன் பண்ணுங்க ஒரு 2 months முன்னாடி. சரி நம்ம இவ்வளவு முயற்சி பண்றோம்ல எல்லாமே வந்து பெருசா ஒரு ரிசல்ட் இல்லை இல்ல, அதனால ஐயா சொல்ற மாதிரி நம்ம அப்படியே ஃப்ரீயா விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டேன் நானு. இருந்தாலும் எனக்கு வந்து என்ன பண்றதுன்னு ஒரு தெளிவு இல்லாம இருக்கேன் நானு. அப்படியே அந்த ஃப்ளோலயே விட்டுறதுங்களா? ஏன்னா ஸ்கூல்ல வந்து மார்க் கம்மின்னு கூப்பிட்டு கேக்குறாங்க. அவன் சிபிஎஸ்சி ஸ்கூல்ல படிக்கிறான், மந்த்லி மந்த்லி வந்து மார்க் ஷீட்ஸ் வந்து அந்த கிரேடு கம்மியாகுது, அப்புறம் ஸ்கூல்ல நிறைய இன்கம்ப்ளீட்டுங்க. நான் தான் உட்காந்து பிரிண்ட் அவுட் பேஜ் பேஜ் எடுத்து உட்காந்து எழுதிட்டு இருக்கேங்க. சோ இது எப்படி சரி பண்றதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு ஏன்னா இது அவனா உணரணும், நம்ம கிளாஸ்ல சொல்லி கொடுக்கும் போது புரிஞ்சுக்கணும், நாமளா படிக்கணும், நாமளா ஸ்கூல்ல கம்ப்ளீட். இவன் கிளாஸ்ல இருக்கிற குழந்தைங்களும் அப்படிதான் இருக்காங்க. பட் இவன் வந்து ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகுறான். இப்போ நீங்க நம்ம எல்லாரும் வந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த செயல்பாடு செஞ்சு பாக்குறோம், இது நடக்கல, அதாவது புறத்துல வந்து எடுத்துக்கோங்க செயல்படுங்கன்னு சொல்றாங்க. ஓகே புறத்துல எல்லாம் பண்றாங்க, அதுக்கப்புறம் அந்த வேலை செய்யலாம் போது ஓகே ஐயாவோட இதுபடி சரி ஒண்ணுமே இல்லாம இருப்போம் அப்படின்னு அதை விட்டுடுறோம். அப்புறம் ஆனா விட முடியல, அப்புறம் ஏதோ ஒண்ணு செய்யறோம். இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னா, இப்ப செய்யறது செய்யாதது செய்யறது செய்யாததுங்கிறதே டிபேட் கிடையாது. இப்ப நீங்க வந்து நல்ல டீச்சரை மாத்துறேன், நல்ல ஸ்கூல்ல மாத்துறேன், நல்ல இதை மாத்துறேன், அதை மாத்துறேன், இதை மாத்துறேன்னா முதல்ல நீங்க முத முதல்ல போட்டிருந்ததே நல்லா இல்லாததா இருந்திருக்காது. அப்போ டக்கு 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 டக்குன்னு அந்த ஃப்ரேமை மாத்த 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 இப்ப நீங்க சொன்னதெல்லாம் வச்சு என்னன்னா, அந்த குழந்தைக்கு சாதாரணமாவே ஒரு விஷயத்த வந்து எடுத்துக்கிறதுல ஏதோ வந்து ஒரு சங்கடமோ பிரச்சனையோ இருக்கு. அந்த கிராஸ்பிங் இதுவோ தானா வந்து அந்த அந்த இதுல அவ்வளவா ஈடுபாடு இல்ல செய்ய. ஆனா அந்த மாதிரி ஆல்ரெடி அந்த மாதிரி இருக்கும் பொழுது இதை மாத்தி அதை மாத்தி அதை மாத்தி இதை மாத்தி இதை மாத்தி நம்ம நம்ம இதுல பொறுப்படுத்துக்கிறோம், இதுல பொறுப்படுத்துக்கிறோம், அதுல பொறுப்படுத்துக்கிறோம்னு சொல்லிட்டு அது நம்ம திருப்திக்காக தான் இவ்வளவுத்தையும் பண்றோங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாரும் வந்து அடுத்தடுத்து எது அடுத்தடுத்து அடுத்தடுத்து எதையோ ஒண்ணு பண்றது எல்லாமே ரியாக்டிவ் மோட். அந்த மாதிரி ரியாக்டிவா நம்ம எவ்வளவு விஷயங்கள் பண்றோமோ அது அடுத்தடுத்து தொடர் பிரச்சனையா தான் வருமே ஒழிஞ்சு, அது நம்ம நிறைய பண்றோங்கிறதுனால சொல்யூஷன் வரும். முதல்ல நம்ம நம்ம காம் ஆகும். நீங்க என்னென்னலாம் அந்த பையனுடைய இதுன்னு நீங்க வந்து நினைக்கிறீங்களோ அது எல்லாமே எனக்கு தோணுது. நீங்க தனியா வேணா கோச்சிங் எடுத்து போயிட்டு கோச்சிங் எனக்கு வந்து எப்படி தோணுதுன்னா, அது எல்லாமே உங்களோட ப்ரொஜெக்ஷனா இருக்கு. ஒரு ஒரு காமா, ஒரு அமைதி, ஒரு ஆங்ஸைட்டி இல்லாம பல விஷயங்களை வந்து கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாத ஒரு ஒரு இடத்துல நீங்க நீங்க இல்லைன்னு தோணும். அப்போ உங்களுக்குள்ள வர்ற எழுச்சிகள் எல்லாத்தையும் நீங்க ஒன்னா ஒன்னா நீங்க வந்து ட்ரை பண்ணி பாக்குறீங்களோன்னு எனக்கு, ஐ மே பி ராங், பட் இப்ப அந்த பையனுடைய ஆங்கிள் என்ன பண்ணணும் அப்படிங்கறத மட்டும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மத்த பசங்க மாதிரி அவன் இல்லைங்கறது உங்களுக்கு தெரியுது நல்லா. இப்ப ஸ்கூல்ல வந்து இதெல்லாம் கொடுக்குறாங்க, பிரிண்ட் அவுட் எல்லாம் எடுத்து நான் உட்காந்து எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றதே வந்து நீங்க வந்து அதை அப்படி எழுதுறது வந்து யாருக்கு பிரயோஜனப்படும்? அப்படி எழுதக்கூடாது இல்லையா? ஆனா ஏதோ அந்த பள்ளியில தான் படிச்சாகணுங்கிற ஒரு நிர்பந்தத்தோட இருக்கிற மாதிரி, ஏன்னா அந்த பள்ளி வந்து ரொம்ப நல்ல பள்ளி அப்படிங்கிற மாதிரி, அது நல்ல ஸ்கூலுங்கிறதுனால. சோ நம்ம நம்ம வந்து எவ்வளோ பெரிய இதுவா இருந்தாலும் நமக்கு அது டைஜஸ்ட் ஆகுதா, நம்மளுக்கு அது சூட்டபிள் ஆகுதாங்கிறது தான் நம்ம பார்க்கணும். இப்ப நம்ம குழந்தை எனிவே வந்து ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கான், அவனுக்கு வந்து கிரகிச்சுக்கிறதுக்கோ இதுக்கோ என்ன ஆக்சுவலா அவனுக்கு என்ன இஷ்யூ, ஸ்டடிங்ல வந்து இதுவா இல்ல கவனம் இல்லையா இல்ல வேற எதுல கவனம் என்ன ஏதுங்கிறதுல அவனுடைய இதுல எடுத்து பார்க்க. இன்னொன்னு குடும்பத்துல உள்ள பிரச்சனைகள் சூழ்நிலைகளும் அவனை பாதிக்குதா, அதனால அப்படி லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சா என்ன ஏதுங்கிற மாதிரியும் பார்க்க. இப்போ அதெல்லாத்தையும் விட்டுட்டு நல்ல ஸ்கூல் நல்லது 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 நல்லதுன்னு எல்லாத்தையும் பின் பண்ணிட்டு அதுக்கு நம்ம அந்த சட்டையை நமக்கு நம்ம குழந்தைக்கு ஃபிட் பண்ண ட்ரை பண்ண. சோ அதுலயுமே மாத்தி மாத்தி ட்ரை பண்ண. சோ அதுவுமே வந்து அது கொஞ்சம் ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகும். உங்களுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, அந்த குழந்தைக்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல். அதுவும் சேஞ்சுங்கிறது சாதாரணமாவே ஸ்ட்ரெஸ், அதுல இவ்வளவு சேஞ்சஸ் வந்து ரொம்ப. இதுல இப்ப நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணி போடுறது வந்து யாருக்காக பண்றீங்க, எதுக்காக பண்றீங்க, அதெல்லாம் ஏன் பண்றீங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இப்ப ஏன்னா அந்த அந்த ஸ்கூல்ல வேகன்சியை விட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அதனுடைய அப்செட் எல்லாம் அந்த பையன் மேல. சோ ரொம்ப ஒரு நெருக்கடியில நீங்க இருக்கிறீங்கன்னு அதை அந்த குழந்தை புரிஞ்சுக்கல, அல்லது வந்து அந்த குழந்தைனாலதான் எனக்கு இப்படி இருக்குங்கிற மாதிரி ஒரு இதுல இதுவாகுது. சோ என்னோட சஜஷன் வந்து என்னன்னா, கண்டிப்பா அது என்னன்றத சார்ட் அவுட் பண்ணணும். அந்த குழந்தைக்கு என்ன வேணும் வேண்டாம், எது முடியுது முடியல அப்படிங்கிற லெவல்ல இருந்து எடுத்துக்கணும். நம்ம நம்ம எல்லாருமே நம்ம குழந்தைகள் வந்து இப்படி இருக்கணும்னு நினைப்போமா? கண்டிப்பா நினைப்போம். எதிர்பார்ப்போமா? கண்டிப்பா எதிர்பார்ப்போம். ஆனா யதார்த்தத்துல அவங்க எப்படி இருக்காங்களோ அதுதானே. அப்போ அந்த இடத்துல அவங்கள டிராப்
ஸ்டாப் பண்ணிட்டு நிறைய விஷயங்கள் நீங்க கொஞ்சம் ஒரு ஒரு காம் ஸ்டேட்டுக்கு காம் இன் த சென்ஸ் நான் வந்து ரொம்ப அமைதியான அந்த இது சொல்லல, ஒரு அஜிடேட்டடா இருக்கு. நான் சொல்றது உங்களுக்கு ரெலவெண்டா இருக்காமா? இல்ல புரியுதுங்க எனக்கு. அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, உங்களோட திறமை மாதிரி நினைச்சிட்டு நீங்க இதை ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, இது உங்க ப்ராஜெக்ட்ல லாக் ஆஃப் ஸ்ட்ரெஸ் எனக்கு தெரியுதுங்க. அது எப்படி வந்து கரெக்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியல. எப்படி எதை வச்சு அவனுக்கு நான் கிளியர் பண்றது, நான் என்ன பண்ணணும் எனக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஆகி ஹை பிபி ஆகி, ஏன்னா ஸ்கூல்ல நிறைய இஷ்யூஸ் 4 வருஷமா பழைய ஸ்கூல்ல. அப்புறம் போனட்டு அங்க ரொம்ப டிமோட்டிவேட் பண்றாங்க, இவன் லாக்கே கிடையாது, இவன் பிறக்கும் போது ஏதோ குறையா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அந்த பாயிண்ட் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஸ்கூல் இதுக்கு மேல குழந்தை இருந்தானா இவனை வந்து வேற மாதிரி ஆயிடுவான்னு சொல்லிட்டு நான் மாத்திட்டேன். அவன் மிஸ்ஸை கிட்ட சொல்றாங்க, அவனுக்கு பிறக்கும் போது ஏதோ குறை இருக்கு போல் இருக்கு, நீங்க போய் வந்து ஐக்யூ டெஸ்ட் பண்ணுங்க, அது இதெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நான் வந்து வேற ஸ்கூல்ல வந்து ஸ்லோ லேர்னரா இருக்கான், அதனால வந்து அவனுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்கூல மாத்திட்டேன். அத பர்சனலா எடுத்துக்காதீங்க. ஐக்யூ கூட இருக்கிறதுனால பெரிய எதுவும் கிடையாது, ஐக்யூ கம்மியா இருக்கிறதுனால எதுவும் கிடையாது. கடவுளனுடைய ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கிரியேஷன் உங்க குழந்தை. சோ பிராக்டிக்கலா ஓகே என்னதான் இருக்குன்னு அசஸ்மெண்ட்டுக்கு வேற லேர்னிங் டிசபிலிட்டிஸ் இருக்கா, இது இருக்கா, இது இருக்கா, அதாவது குறையா அதை பார்க்க வேண்டாம். எந்த இடத்துல நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படி, இப்போ உங்களுக்கு என்ன விட்டமின் சப்ளிமெண்ட் கொடுக்கணுங்கிறது எப்ப தெரியும்னா, பிளட் டெஸ்ட் பண்ணி எதுல டிஃபிஷியன்டா இருக்குன்னு தெரிஞ்சாதானமா வந்து எதை சப்ளிமெண்ட் பண்ணணும்னு தெரியும். அப்போ நம்ம டிஃபிஷியன்டா இருக்கோங்கிறதுக்கே அதையே வந்து ஏதோ குற்றச்சாட்டாவோ தாழ்மையாவோ நினைக்க வேண்டாம். உண்மையிலே என்ன நடக்குது, அவனுக்கு எவ்வளவு வந்து அந்த கெப்பாசிட்டி இருக்கு, எங்க வந்து இதுவா இருக்கு அப்படின்னு ஒரு நல்ல சைல்டு அசஸ்மெண்ட் அங்க வந்து என்ன இருக்குன்னு நீங்க போய் பார்த்து இது பண்ணுங்க. மத்தபடி வந்து இத வந்து நீங்க ஏதோ பண்றதுனால கம்ப்ளீட்டா இது பண்ண முடியும், பண்ணாததுனாலதான் இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க அதை இன்னும் நிறைய அஜிடேட் பண்றீங்க. யார போய் பாக்கலாம்னு எனக்கு தெரியல. கொஞ்ச நாள் அப்படியே விட்டுட்டேங்க. நீங்க ஓவரா பண்ணிட்டு அப்புறம் விட்டுறேன் இல்ல பண்றேன் விட்டுறேன் அப்படிங்கறதுல நீங்க ஷட்டில் விளையாண்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? அது அந்த ஐயாவோட கிளாஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வெளியில இருந்து நிறைய முயற்சிகள் இனிமேல் பண்ண வேண்டாம், அந்த ஃபுளோல லைஃபே லைஃப் லீட் பண்ணுன்னு சொல்லி அப்படியே விட்டுருக்காங்க. ஓகே, நம்ம இப்ப எல்லாரும் நம்ம கிளியரா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஐயா சொல்ற புரிதல் வந்து நம்ம அகம் சார்ந்த விஷயங்களை வந்து நம்ம எப்படி அப்ரோச், இப்போ இதை புரிஞ்சுக்கிட்டதுனால வந்து உடனே வந்து வெளியில எல்லா விஷயங்களும் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருமானா தெரியாது. நம்ம ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட போகணுமா, இல்ல நம்ம வந்து இந்த தெரபிஸ்ட் கிட்ட போகணுமா, இதுக்கு ரிலேட்டடா போகணுமா அப்படின்னா அதையும் நம்ம பண்ணிதான் ஆகணும். இப்ப ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா உள்ளதுன்னா அது வேற மாதிரி ஒரு புறம் சார்ந்ததுக்கெல்லாம் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு அணுகுமுறை இருக்கு. நம்ம எங்க இருக்கோம், சோ நம்ம என்ன நினைச்சோம்னா இதுல இது ஒரு சூப்பர் பவர் மாதிரி தான், ஆனா இது சூப்பர் பவர் மாதிரி எடுத்துக்கிட்டு மத்ததெல்லாம் நம்ம ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடு பிராக்டிக்கலா உள்ள, அது தப்பான அணுகுமுறை. அது அப்படி இதனால நான் இப்படி பண்ணிட்டேன் அதனால அப்படி பண்ணேன் அப்படின்ற மாதிரி எடுத்துக்காதீங்க. நீங்க வந்து தனியா பர்சனல் பெய்ட் கோச்சிங் எடுத்துக்கங்க. முதல்ல வந்து அந்த ஒரு கிளாரிட்டிக்கு வந்து நமக்கு என்ன ஸ்கோப் இருக்கு, நமக்கு என்ன ஸ்கோப், நம்ம கண்ட்ரோல்ல என்ன இருக்கு என்ன இல்ல, நம்ம இதை போய் அப்ரோச் பண்ணோம்னா யார்கிட்ட போய் அப்ரோச் பண்ணணும். நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச குழந்தை சைக்காலஜிஸ்ட் கிட்டயோ அல்லது வந்து அசஸ்மெண்ட் கூட்டிட்டு போய் நீங்க பாருங்க, அவங்க வந்து உங்களை கைட் பண்ணும். பிகாஸ் இது குழந்தையினுடைய ஒரு விஷயமா எடுத்து அவனுக்கு என்ன உண்டோ அதை தான் நம்ம பண்ணணும். நம்ம இந்த சைட்ல இருந்து வந்து இது பண்ணிட்டே இருக்க கூடாதுன்னு தோணுது. அது ரெண்டும் மிக்ஸ் அப் ஆகுது, அது எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. பட் அதனாலதான் ப்ராப்ளம் பெருசா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா ஆகுது. இல்லாட்டி அவனுக்கு ஏதோ ஒரு லேர்னிங்ல வந்து கொஞ்சம் ஒரு இஷ்யூஸ் இருக்கு, அதை மட்டும் நம்ம அட்ரஸ் பண்ணணும். இப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோத்தையும் சேர்த்து ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கு இல்லையா, ஒரு நிர்பந்தமா இருக்கு இல்லையா. இவ்வளோ உங்களுக்கே அவ்வளவு நிர்பந்தமா இருந்ததுன்னா அந்த குழந்தைக்கு இன்னுமே ரொம்ப நிர்பந்தமா இருக்கும். ஒண்ணு, அந்த ஸ்ட்ரெஸ்னால அவன் வந்து ரொம்ப என்ன சொல்றது ஜோன் அவுட் ஆகலாம், அல்லது இந்த ஸ்ட்ரெஸ்னால அவன் ஓவர் ஆக்டிவேட் ஆகி தேவையில்லாத விஷயத்துல ஈடுபட ஆரம்பிச்சு ஏதாவது ஒரு விதத்துல அது கொண்டு போய். சோ அதனால வந்து முதல்ல வந்து கொஞ்சம் காம் டவுன் ஆயிட்டு நீங்க என்ன தேவையோ அதை ஒண்ணு மட்டும் நீங்க ப்ரோலாங்கா பண்ணி பாருங்க. இப்ப வந்து அக்குடெஸ்ட் ஃபீலிங் மட்டும் கூட்டிட்டு போயிருக்கங்க. அக்குபங்கர் சொல்றீங்க, ஃபிளவர் மெடிசன் சொல்றீங்க, ஸ்கூல மாத்தினேன், டீச்சரை மாத்தினேன், டியூஷன், இதெல்லாம் பல சொல்லி இதெல்லாமே முடிஞ்சதுங்க. இப்ப ரீசெண்டா வந்து நான் அக்குடச்சி தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்கேங்க. அது எனர்ஜி வந்து
நமக்குள்ளாரையே பஞ்சபூத சக்தி வந்து கரெக்ட் பண்றதுங்க. நீங்க குழந்தையவே ஒரு ப்ராஜெக்டா மாத்தி நீங்க வந்து எதையோ வந்து நீங்க நீங்க பிரைவேட்டா நீங்க வந்து கனெக்ட் பண்ணி, பிகாஸ் நீங்க நீங்க வந்து எல்லாத்தையும் ஏதோ நம்ம 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 குழந்தைதான் நம்ம தான் உருவாக்கியிருக்கோம், ஆனா அது நம்மளால அப்படி எல்லாத்தையும் இதை பண்ணி அதை பண்ணி அப்படி, அது யார் உங்களுக்கு அக்குபங்கர் இதுல பண்ணி என்ன ரிசல்ட் எதிர்பார்க்கறீங்க, என்ன கிரியேட் பண்ண ட்ரை பண்றீங்க, ஒரு அந்த மாதிரி ஒரு இதுவே இல்லாம ரொம்ப சப்ஜெக்ட் பண்ணீங்கனாலும் அது ஒரு சின்ன குழந்தைனாலையும் ஓரளவுதான் தாங்க முடியாம வந்து போயிடக்கூடாது. அதுதான் எனக்கு ஒரு கன்சர்னா இருக்கு. சாரி, வி ஆர் நாட் ஹெல்ப். ஏன்னா அது முதல்ல அந்த அஜிடேஷன் குறையணும், அதுக்கப்புறம் தான் முதல்ல ஸ்டெபிளைஸ் ஆன பிறகுதான் வந்து நம்மளால ஹேண்டில். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து அந்த இந்த எண்ட் ஆஃப் த செஷன் வந்துட்டோம். ஸோ இப்ப நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஒரு பர்பஸ் அப்படி நம்ம அந்த இன்னைக்கு ஸ்பெசிஃபிக்கா நம்ம அந்த டாபிக் உள்ள ட்ரில் பண்ணல, ஏன்னா நிறைய அந்த க்வெஸ்சன்ஸ் ரிலேட்டடா டிஸ்கஸ் பண்ணி இப்ப நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல அந்த யூனிக்னஸ் அப்படிங்கறத அது சார்ந்து நம்ம டிஸ்கஸ். இப்போ அகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா எதுவும் எடுத்துக்கணுங்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் பகவத் பாதையில உள்ள புரிதல். அப்ப புறத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்பெசிஃபிக்கா இருக்கிறது வந்து ஒரு ஒரு நம்ம லைஃப் ஸ்டைல்ல நம்ம லைஃப் ஸ்டேஜ்ல நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபேமிலியில உள்ள சிச்சுவேஷன்ஸ் தகுந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விஷயம் ஒவ்வொரு ஸ்டேஜ்ல வந்து ஸ்பெசிஃபிக்கா ஆகும். அப்போ அந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்கா எடுத்துட்டு நம்ம டிராவல் பண்ணுதான் அதுல என்ன ப்ரோக்ரஸ் இருக்கு, என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கறது நம்மளுக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த இதுல வந்து டவுட்ஸ் இருக்குது அல்லது ஆசிலேட்டரியா இருக்குது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பத்தி சார் நம்ம நெக்ஸ்ட் வீக்கும் வேற யாராவது ஏதாவது ஷேர் பண்ணணும்னா ஹேண்ட்ஸ் ரைஸ் ஷேர். இன்னைக்கு செஷன் யூஸ்ஃபுல்லா இருந்ததா? சொல்லுங்க அக்கா. வணக்கம் அக்கா. இல்ல நீங்க ஒரு சொன்னீங்க நோட் பண்ணு, இல்ல செயற்கு ஒண்ணுமே இல்ல, எல்லாம் போனஸ் தான் சொன்னீங்கல்ல. இல்ல செயலருக்கு ஒண்ணுமே இல்ல, இதுக்கப்புறம் எல்லாமே போனஸ் தான் சொல்ற வார்த்தை சொன்னீங்க நடுவில் பேசும்போது, அதை மட்டும் திருப்பி சொன்னா நல்லா இருக்கும். அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ஜீவமணி ஐயா வந்து அதான் அப்பப்போ சொல்லுவாங்க, ஒரு எக்ஸாம்பிளா சொல்லுவாங்க, இதுக்கப்புறம் செயலுக்கும் ஒரு வேலையே இல்லைன்னு சொல்லுவாங்க. அது புரிஞ்சிருக்கு, அகமாகட்டும் புறமாகட்டும், ஆனா நம்ம வெளியில வேலை செய்யறது வந்து தெரிஞ்சுதான் ஆகணும். நீங்க இன்னைக்கு நீங்க சொல்லும் போது போனஸ் சேர்த்து சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் ஹாப்பினஸ் அது தெரிஞ்சது. அதாக்கா நன்றி. ஓகே, தேங்க்யூ. ஐயா நம்மளுக்கு ஒரு நம்ம நம்ம மனசுக்குள்ள அடைவிடமே இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மை. அது இல்லைங்கும் போது நம்ம ஏதாவது ஒரு அடைவிடத்தை கிரியேட் பண்ணி நம்ம மனசை வந்து செயல்படுத்திக்கிட்டே நாம வந்து அதுல அதை வந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வந்துகிட்டே இருக்கிற மாதிரி, அது எப்போ நிக்குதோ அப்பதான் ஆக்சுவலா மைண்ட் என்ன டூல் எதுக்காக இருக்கோ அந்த செயல்பாட்டுக்கு நம்ம வந்து அதை பயன்படுத்த ஆரம்பம். அந்த ஒரு டிஸ்டிங்ஷன் தான் நான் சொன்னது. தேங்க்யூ மாணவ். இன்னைக்கு மீட்டிங்ல கலந்துகிட்ட அனைவருக்கும் நன்றி. ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் ஒரு நாள் சிறப்பு ஞான முகாம் அக்டோபர் மாதத்தில் நடைபெற உள்ளது. நாள் 6/10/2024 ஞாயிற்றுக்கிழமை. நேரம் காலை 9:30 முதல் மாலை 5:30 மணி வரை. இடம் ஹோட்டல் கிரீன் பார்க், வடபழனி, சென்னை. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது. இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள். 9942219605. முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்.